அல்லேலூயா. இன்றைய தினத்திலே பயன்படுதல், விசுவாசிக்கு பயன்படுதல், அவிசுவாசிக்கு பயன்படுதல் என்கிற காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் விசுவாசிகளுக்கு பயன்பட வேண்டியது இருக்கிறது, அவிசுவாசிகளாக இருக்கிற சபைக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கும் பயன்பட வேண்டும், சபைக்கு உள்ளே இருக்கிறவர்களுக்கும் சபைக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கும். இது நம்ம ஒவ்வொருவர் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதோடு கூட ஒட்டுமொத்தமாய் நாம் கூடி வருகிற ஒவ்வொரு சபைகள், நான் சொல்ல போகிற அந்த காரியங்களை மனதில் எடுத்து சபைகளில் இவைகள் செயல்படுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ தான் விசுவாசிகளுக்கு சபை இன்னும் நன்றாய் பயன்படும். விசுவாசிகளுக்கு ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட முறையிலே நாம் பயன்பட முடியும், அவிசுவாசிகளுக்கு பயன்பட முடியும். அல்லேலூயா. முதலாவதாக விசுவாசிக்கு பயன்படுதல் என்று சொல்லும் பொழுது நான்கு காரியங்கள், தனிப்பட்ட முறையிலே ஒருவருக்கொருவர் பயன்பட வேண்டிய ஒரு நான்கு விஷயங்களை சொல்லுகிறேன். முதலாவது, ஜெபித்து பயன்படுங்கள். ஒருவருக்கொருவர் ஜெபிக்கிறதுனால் நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய முடியும், பயன்பட முடியும். எபேசியர் 6:18, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்பமோ ஜபத்திலே உங்களுக்காக மட்டும் ஜபிக்கக்கூடாது, ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்காக ஜபிக்கணும்னு சொல்லியிருக்கு. பரிசுத்தவான்கள் என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த விசுவாசிகளை தான் அது சொல்லுது. இந்த விசுவாசிகளுக்காக ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும், ஜபம் பண்ணணும். இது மிக முக்கியம். நம்மோடு கூட ஒரு 100 பேர் ஆராதிக்கிறார்கள். அந்த மக்கள், இந்த காயின் சொன்னான், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோன்னு கேட்டான். அந்த மாதிரி பொறுப்பற்றவர்களாக இருக்கக்கூடாது. நமக்கு நம்முடைய சபையில் வரக்கூடிய எல்லாரையும் தெரியும். ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணணும். அல்லேலூயா. பவுலப்போஸ்தலன் சொல்லுவார், உங்கள் எல்லாருக்காக நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா நிறைய பேரை பார்க்குறார், பல நாடுகளில் போகிறாரு, அவருக்கு பல விசுவாசிகளுடைய முகம் கண்ணு முன்னால் நிற்கும். ஒவ்வொருத்தருக்காக உட்கார்ந்து மணிக்கணக்காக அவருக்கு ஜெபம் பண்ண நிச்சயமாக முடியாது. அந்த நாட்களில் எந்த சபைக்குள்ளே இருக்கிறாரோ அதை செய்வார், அவருடைய உடன் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுவார். ஆனால் அந்த முகங்கள் ஞாபகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் என்ன பண்ணிகிட்டே இருப்பாராம், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்பாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஸ்தோத்திரம் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்தோத்திரம்னா ஒரு பிரதருக்கு முகம் நமக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஆண்டவரே அவருக்காக ஸ்தோத்திரம். அப்போ அவருக்கு முகம் நம்ம ஞாபகத்தில் வந்ததை ஆண்டவருக்கும் ஒன்று ஞாபகப்படுத்திடுறோம். அதான் அந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தம். அல்லேலூயா. இது அவருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். யாராக இருந்தாலும் ஒரு நபரை பற்றி நினைவு வந்தோடனே ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் என்றால் அது ரொம்ப பிரயோஜனம். இப்படி ஒருவருக்காய் ஒருவர் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது அவர்கள் மேல் கிருபை இறங்கி கொண்டிருக்கும். அல்லேலூயா. கிருபை இறங்க இறங்க அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். சில நேரங்களில் வெறும் ஸ்தோத்திரம் அல்ல, கொஞ்சம் கூட அந்த ஆளை நினச்சி ஒரு பாரம் போல தோன்றும், உள்ளத்துக்கு ஒரு பாரம் போல தோன்றும். அப்போ நினச்சிக்கிடணும், அவர் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லது சாத்தான் அந்த நபருக்கு விரோதமாக ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறான். அப்போ தான் ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் பாரத்தை தருகிறார். இந்த பாரம் வந்தாச்சுன்னா ஸ்தோத்திரம் மட்டுமல்ல, கொஞ்சம் மனசுலேருந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் வேண்டுதல் செய்யணும், கொஞ்சம் ஜபம் பண்ணணும். ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க, தீமை வரக்கூடாது, சத்ரு தொடக்கூடாது, மனுஷன் தீமை செய்யக்கூடாது, ஆபத்து மோசம் விபத்துகள் வரக்கூடாது என்று எது மனசில் தோன்றுதோ அதை வச்சு கொஞ்சம் ஜபம். நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் மனசு ஜபம் பண்ண முடியும். இப்படி நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜபத்திலே தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா ஜபிக்கணும். ஒருத்தருக்காய் ஒருத்தர் நன்றாக ஜபியுங்கள். சாட்சியிலே சொல்லுவார்கள், எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார், அது ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு இன்னும் ரெண்டு காரியம் சொல்லுவான், இதுக்காக கூட ஜோம் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லுவார்கள் பலர். அப்போ அதை குறித்து கொள்ளணும், வீட்டில் ஜோம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் ஜபிப்பீங்க நம்பி தான் அவர்கள் சபை நடுவே தங்கள் காரியத்தை சொல்லுகிறார்கள். எங்கள் சர்ச்சில் ஒரு வயதான தகப்பனார் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மறித்து போனார். அவர் 90 தாண்டினவர். ஆனால் பாருங்கள், அவரை பற்றி அவருடைய மருமகள் ஒரு சாட்சி சொன்னாங்க, எங்கள் மாமா இவ்வளோ வயசானாலும் ஒவ்வொரு நாள் குடும்ப ஜபத்திலையும் சபையில் என்ன சாட்சி வாசித்திருந்து யாருக்கு ஜப குறிப்பு சொல்லியிருந்து அதை அவ்வளோ ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்காமல் விட மாட்டார்.
அதையெல்லாம் மனசுல வச்சுக்குவாரு. சபையில சொன்ன சாட்சி, அவங்க கேட்ட ஜப குறிப்பு, சபையில சொன்னது, இதை மனசுல வச்சுட்டு குடும்ப ஜபத்திலே அந்த எல்லா பிள்ளைகளை வச்சு ஜபிக்காம விட மாட்டாராம். அப்படி ஒரு நல்ல புதிய ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். அல்லேலூயா, நல்ல ஒரு காரியம். அவர் தான் அந்த சர்ச்சில் பாருங்க, அப்போ அவருக்குள்ள ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்கணும், சகல பரிசுத்தவான்களுக்காகவும் ஆவியில் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று இந்த எபேசியர் 6:18 படித்தோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். இப்படி ஒருவருக்கா ஒருவர் செய்யுங்க, இதை ஒரு சிம்பிளாக நினைக்காதீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு ஸ்தோத்திரம் ரொம்ப பிரயோஜனத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது உங்கள் ஆவியிலையும் விடுதலையாக இருக்கும். நீங்கள் யாரை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களோ அவங்க மேலேயும் கிருபை இறங்கும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அடிக்கடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்பது உங்கள் உதடுகளில் வந்து கொண்டிருக்கட்டும். உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகள், உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகள். அல்லேலூயா. இதை சோத்திரம் சொல்ல சொல்ல கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும். அல்லேலூயா. பிசாசின் கிரியைகள் தூர ஓடும். அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணி, அடிக்கடி விண்ணப்பம் பண்ணி, அப்படியே ஒரு நடமாடும் ஆலயங்களாக இருங்கள். ஆமென். ஏன்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு வந்தாரோ அன்னைக்கே இந்த சரீரத்துக்கு பேர் என்னது? ஆலயம். ஆலயம் பரிசுத்த ஆவி வாழுகின்ற ஆலயம் தான். அப்போ ஒரு ஆலயம்னாலே அங்கே துதி, ஸ்தோத்திரம், ஜபம், ஆராதனை, பாட்டு அதானே நடக்கணும். அப்போ நம்முடைய ஆலயமாகி இந்த சரீரத்திலையும் அதை அடிக்கடி என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், நடந்து கொண்டே இருக்கணும். அப்போ எங்கே போனாலும் அங்கே அற்புதமான கிரியைகள் உண்டாகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது, நீங்கள் ரோமர் 15:7 கவனியுங்கள். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டு பயன்படுங்கள். இந்த ஏற்றுக்கொள்வதே பிறருக்கு பிரயோஜனமாய் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயலாகும். ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டிங். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய சபையில் கர்த்தரதை விரும்புகிறார். அந்த சபைக்குள்ளே கால் வைக்கிற ஒரு நபர், அவர் யாராக இருக்கட்டும், படித்தவராக இருக்கட்டும், படிக்காதவராக இருக்கட்டும், பணக்காரராக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், அவர் இந்த ஜாதியாக இருக்கட்டும், அந்த ஜாதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இது ஆண்டவர் சிலுவையில் மரித்ததனுடைய முக்கிய காரியங்களில் ஒன்று. அவர் இருதிரத்தாரையும் ஒன்றாக்கும்படி சிலுவையினால் பகையை கொன்றார், நடுச்சுவராயிருந்த பகையை உடைத்தார் என்று படிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தவனுடைய ஒரு நோக்கம், இந்த உலகத்தில் யூதர்கள், புறஜாதிகள், அல்லது அந்த ஜாதி, இந்த ஜாதி, அந்த அவன் சொல்ற வித்தியாசத்தை பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் சபை. அல்லேலூயா. தியோத்திரேப்பு என்ற ஒரு விசுவாசி இருந்தார், யோவான அப்போஸ்தலன் நடத்தின சபையில். அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு பிடித்தவங்களை மட்டும் சபையில் ஏற்றுக்கொள்ளுவார், அவருக்கு பிடிக்காதவங்களை எப்படியாவது தட்டி விட்டுருவார், குழப்பி விட்டுருவார். அதை யோவான் அப்போஸ்தலன் கடிந்து கொண்டு கடிதத்தில் எழுதினார். அது பைபிள் வசனமாக ஆவியானவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் நம்முடைய சபைக்கு வருகிற ஒரு நபரை கூட சீ போன்னு சொல்லிடக்கூடாது, வெளியே நெல்லுன்னு சொல்லக்கூடாது, நீ அந்த பக்கம் எட்ட நெல்லுன்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை காட்ட வேண்டும். அல்லேலூயா. எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கணும். முக்கியமாக சர்ச்சு ஆராதனை முடிஞ்ச உடனே புதுசாக வந்த ஆளைத்தான் எல்லாரும் ஓடி போய் கை கொடுக்கணும். ஆமேன். ஏன்னா ஏற்கனவே வர்றவங்க ஓட மாட்டாங்க, டக்குன்னு நிற்பாக, பழகி போச்சு, நிற்பாக. புதுசாக வந்த ஆள் முடிஞ்ச உடனே எல்லாரும் எழும்பினோடனே அவர் பரபரப்பாக இருக்கும், அவர் பாட்டுக்கு போயிடுவோன்ட்டு போயிடுவார். அதனால் பின்னால் வரிசையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் எல்லாம் கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த புதிய ஆளை என்ன செஞ்சிடணும், ஆமாம் வெளியே போகக்கூடக்கூடாது, கையை பிடிச்சி எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ 4 கேள்வி கேளுங்க, விசாரிங்க, விசாரித்து எங்கள் பாஸ்டரை பார்த்து ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்க, அப்படி நீங்கள் கொண்டு வந்துடணும். அந்த அந்த ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கே, அந்த 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 ரிசப்ஷன், வரவேற்பு, அது அநேகரை தொட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அன்னைக்கு சில கோவிலில் போனால் உள்ளே ஏற விட மாட்டான், இதெல்லாம் தெரிஞ்சது தானே நமக்கு, ஜாதி அடிப்படையிலையும் அப்படி இப்படி நிறைய இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் உடைத்தறிந்தவர். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டார், எல்லாரும் கிருபாசன தண்டையில் கிட்டி வாருங்கள்ன்றார். நான் இருக்கிற ஆசனம் கிருபையின் ஆசனம், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் தைரியமாக என்ன பண்ணுங்க, கிட்டி சேருங்கள்னாக்கும் சொல்லியிருக்கிறாரு. பாருங்கள், எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் இருந்த இடத்துல ஒரு சகைவை தேடி உன் வீட்டில் வந்து வாசம் பண்ணுவேன்ட்டார்.
எல்லாரும் வாயில கை வச்சாக, ஊர் அறிஞ்ச பாவி இவன் வீட்டுக்கு போறாரா? அவர் பாவியை தேடிதான் ஐயா வந்தாரு. பாவி மனம் திரும்பணும். அல்லேலூயா. சமாரியா ஸ்திரீட்ட பேசிட்டு இருக்காரு, சீஷர்களே வந்து ஒரு மாதிரியா சிந்திக்கிறான். இவர் ஒரு முறையும் பெண்கள்கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டாரு. இங்க ஒரு அம்மாட்ட கணத்தங்கரையில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. பைபிள்ல இருக்கு, வேணா வாசித்து பாருங்க. ஆனா பயந்து ஒருத்தனும் கேள்வி கேட்கலையா? ஆனா சிந்தனைகள் எல்லாம் சுத்திச்சான் அவங்களுக்கு. இவர் என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஆனா பாருங்க, அவ வந்து 6 கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆன கேஸு, அவளை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆள்களுக்கெல்லாம் இயேசு தேவை, சபை தேவை. அப்போ இவங்க அங்கே வந்தோடனே ஐயோ இவன் சரியில்லாத ஆளுன்னு சொல்லி நம்மளே விரட்டி விட்டுட்டோம்னா அவன் நரகத்துக்கு அல்லவா போவான். அவன் ஆத்மா நஷ்டப்பட்டு போகுமே. அவன் ஆத்மா அல்லது அவளுடைய ஆத்மா ரட்சிக்கப்படுவதுக்குத்தான் சபை. அதனால விசுவாசிகளும் அதை ஏற்றுக்கொள்றது நீங்கள் அவங்களுக்கு செய்கிற பெரிய உதவி. அல்லேலூயா. அவங்களை எத்தனை அவன் செய்தது தப்பு, செய்த பாவம், பாவத்தை ஒரு பொழுதும் சபை அங்கீகரிக்காது, இயேசுவும் அங்கீகரிக்க மாட்டார். ஆனால் என்ன, அந்த பாவத்தினால் அவன் ஆட்கொள்ளப்பட்டு கிடக்கிறானே, அவன் இயேசுட்ட வந்தால் தான் அவனுக்கு கட்டு அறுக்கப்படும், விடுதலை உண்டாகும் இல்லையா. அதே வேளையில் சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் பாவம் செய்தால் அவனை சபையை விட்டு தள்ளுன்னு சொல்லியிருக்கு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நமக்கு தெரியணும். புதுசாக ஒருத்தர் வராரு, அவர் எந்த பாவியாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அதனால் கத்தோடைய பந்தியை கொடுக்க மாட்டோம், அவருக்கு ஏற்றுக்கொள்வோம், ரட்சிப்புள்ள நடத்துவோம், ஞான ஸ்நானம் எடுத்து அதுக்கப்புறம் தான் கத்தோடைய பந்திக்குள்ள என்ன செய்வோம், கொண்டு வருவோம். அது முறை. அதே வேளையில் சகோதரன் என்னப்பட்ட ஒருவனோ, சகோதரி என்னப்பட்ட ஒருத்தியோ, அதாவது விசுவாச பாதையில் இருந்துட்டு திரும்ப போய் அந்த பாவம் செய்தா அவனோடே கலவாதே, அவனோடே புசியாதே என்று 1 கொரிந்தியர் 5:11 தெளிவாக சொல்லுது. அல்லேலூயா. ஏன் அப்படி செய்கிறோம்? அவனும் பாவத்தில் விழுந்துட்டு அவனை திரும்ப மீட்க வேண்டியதானே, கண்டிப்பாக மீட்க வேண்டியதுதான். ஆனால் அவன் விழுந்த விழுகையோடு போட்டு அணைக்க முடியாது, மற்றவர்களுக்கு இடரல் உண்டாகும். அப்புறம் எல்லாரும் எதையும் செய்யலான்னு என்ன பண்ணிடுவாங்க, சபையில் எதையும் செய்துட்டு வந்து உட்காரலாம், எதை என்ன செய்தாலும் வந்து திருவிருந்த சாப்பிடலான்னு சொன்னால் அப்புறம் பரிசுத்தம் எங்கே போகும், கிறிஸ்துவனுடைய நல்லொழுக்கம் எங்கே போகும், வசனத்தின் அந்த காரியங்கள் எங்கே இருக்கும். அதனால் அது நான் பிறருக்கு இடரல் உண்டாகாமல் இவனுடைய சரீரத்தில் கொஞ்சம் சிரமம் உண்டாகி அவன் ஆத்மாவில் திருந்துவதற்காக, அதுதான் 1 கொரிந்தியர் 5 தெளிவாக எழுதியிருக்கு. ஸோ இதை கவனித்து கொள்ளணும். இப்போ நம்முடைய பாயிண்ட்டு, யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ அதே அவங்களுக்கு ஒரு உதவி, நாளைக்கும் தைரியமாக வருவாங்க, உரிமையோடு வருவாங்க. நம்ம போனால் நம்மளை ஏற்றுக்கொள்வார், இந்த விசுவாசிகள் எல்லாம் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருநங்கைகள் அவங்க வந்து அவங்களுக்கு தொடர்பு கிடச்சிது, அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னோம். அப்போ அவங்கள சர்ச்சுக்கு வர சொன்னோம். அப்போ எனக்கு ஒரு பயம், எங்கள் விசுவாசிகள் யாராயிலும் அவங்கள பார்த்தோன்னே அப்படி ஒதுங்கி உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கிட்ட போய் உட்காரும்போது ஒதுங்கி உட்காந்துட்டாலே அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக போயிடும், இந்த சபையில் என்ன இப்படி பண்ணிட்டாக, நான் போய் உட்கார போனேன் பக்கத்தில் இருந்தாலும் என்ன பண்ணிருச்சு, ஒதுங்கி உட்காந்துருச்சு, இப்படி நினச்சி ஒரு இடரல் வந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் சில சகோதரிகளை ரெடி பண்ணி வச்சு, இவங்க வந்தாங்கன்னா முதல்ல நீங்கள் இவங்களை வரவேற்று இவங்க ரெண்டு பக்கத்துலேயும் நீங்கள் உட்கார்ந்துக்கிடணும், ஒரு பாதுகாவலோடு உட்கார வச்சுருங்க, இடரல் வந்துடக்கூடாது, நம்ம மக்கள் எப்படி நடந்துக்கிடுவாங்களோ தெரியலையே, அப்படியெல்லாம் பயந்து ஆலோசித்து ரெடி பண்ணி உள்ளே கொண்டு வந்து. ஆனால் முதல் நாளே எங்கள் சப மக்கள் அவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர். அவங்க இருக்கிற இடத்துல எல்லா வாரந்தோறும் ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, சிலர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ பல்வேறு மக்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் உள்ள ஆத்மா இருந்துன்னா அந்த ஆத்மாவுக்கு இயேசு வேணும். ஆமென். ஆத்மா யாருக்குள்ளே இருக்கோ அவங்களுக்கு யார் வேணும், இயேசு வேணும், ஆத்ம ரட்சகர் வேணும். ஆகவே இந்த மாதிரி வித்தியாசம் பார்க்காமல் ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு பார்க்காதீங்க. படித்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் கூடி பேசிட்டு நிற்கிறது, அந்த ஊருக்கார மட்டும் ஒரு கூட்டம் கூடி பேசுறது, அதெல்லாம் கூட தவிர்த்துறணும். தப்பு இல்லை, அதெல்லாம் நம்ம பழகின ஆட்கள் பேசிக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. ஆனாலும் சபையில் பலர் வர்றாங்கல்ல, நம்ம மட்டும் ஒரு கூட்டமாக கூடுறதை விட எல்லாரோட என்ன செய்வோம், பழகுவோம். அதுதான் அந்த ஐக்கியத்தை நல்லா பலப்படுத்தும். அல்லேலூயா.
ஏன்னா ஒரு ஆள் தனிப்பட்ட முறையில் வந்திருப்பார், அந்த கிராமத்திலேருந்து அவர் தான் முதல் ஆளாக வந்திருப்பார். அப்போ இங்கே எல்லாரும் கூடி கூடின்னு பேசுனா அவர் ஒரு தனி அனுப்பார். அந்த மாதிரி செய்திடக்கூடாது. இந்த விவேகம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேணும். நாம் சபையிலே வரக்கூடிய விசுவாசிகள் புதிய மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை, ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சபைக்குள்ளேயும் எல்லா விசுவாசிகளும் ஒரே மாதிரி இருக்கிறதில்லை, எல்லா விசுவாசியோட ஆவிக்குரிய வளர்ச்சியும் ஒரே மாதிரி இருக்கிறதில்லை. அப்போ அதுலேயுமே சிலர் குறைவுள்ளவங்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களையும் நம்ம தாங்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் வந்து 2 வருஷம் ஆச்சு, ஆனால் நீங்கள் நல்ல ஜபத்தில் வளர்றீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நல்லா நிற்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். இன்னொருத்தவங்க வந்து 5 வருஷம் ஆச்சா, நான் அந்த அளவுக்கு, நீங்கள் 2 வருஷத்தில் வளர்ந்த அளவுக்கு கூட அவங்க என்ன செய்யலை, வளரலை. அப்போ அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு தோன்றும், என்ன 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு இப்படி இருக்காங்க அப்படி தோன்றும். அந்த மாதிரி தோன்றின உடனே நீங்கள் இன்னும் பெரிய ஆள் மாதிரியும், அவங்க ரொம்ப குறைந்தவர்கள் மாதிரியும் நினைக்கவும் கூடாது, நடந்து கொள்ளவும் கூடாது. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலே ஏற்றுக்கொள்ளணும். சரி, விசுவாசத்தில் பலவீனர்களை என்ன பண்ணுங்க, தாங்குங்கள் என்று தான் பைபிள் சொல்லு. அதனால் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருக்கணும், எல்லாருக்காக ஜெபிக்கிற ஒரு மனப்பக்குவம். அது நீங்கள் உடன் விசுவாசிகளுக்கு பயன்படுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அதனால் கிறிஸ்துவின் சபை வளரும், உங்களுக்கு சுபாவ பக்குவம் உண்டாகும், இன்னும் மேன்மைகள் உண்டாகும். 3வதாக 1 தெசலோனிக்கேயர் 4:18, இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:11, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஜெபிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், 3வது தேற்ற வேண்டும். சொல்லுங்க, 1வது என்ன சொன்னேன், ஜெபிக்கணும். 2வது என்ன சொன்னேன், ஏற்றுக்கொள்ளணும். 3வது தேற்ற வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஒரு துக்க வீடு வந்து போச்சு, ஒரு மரணம். அப்போ நம்ம போகணும், குறிப்பா சபையில் ஒரு விசுவாசி மரிச்சிட்டாருனா அவ ஊர் ஜனங்கள் உறவினர்கள் வந்து நிக்கிறத பார்க்கிலும் இந்த ஆவிக்குரிய உறவு அதிகமா போய் நிக்கணும். புரியுதா நான் சொல்றது? அல்லேலூயா. நீங்க போயிட்டு அங்கே இருந்து கொஞ்சம் பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கணும், பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கணும். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள வசனங்களை ஒரு 5-5 வசனம் இடையிடைய பாட்டுக்கு இடையில வாசிக்கலாம், அது பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா மரணத்துக்கு அந்த பக்கம் உள்ள காரியங்கள் எல்லாம் அது சொல்லுது, பலர் வந்து உட்கார்ந்துருப்பாக. அப்போ இந்த பாட்டுலையும் இந்த பல சுவிசேஷம் உள்ளே போயிட்டே இருக்கும். இடையிடையே ஒரு வசனங்கள் அப்படி அதுக்கேற்ற வசனங்களை வாசித்தா அது மூலமும் நற்செய்தி என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த மக்களுக்கு போகும். அதெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு தான். வாய்ப்பு மட்டும் இல்லை, அவர்களை இழந்து இருக்கிறவங்களுக்கு அதை ஒரு ஆறுதலாக தேறுதலாக மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட தேற்றுகிற பணியை சபை செய்யணும். சபைன்னா யாரு, கட்டடம் வந்து செய்யாது, மக்கள் செய்யணும். அல்லேலூயா. ஸோ சபையில ஒரு மரணம் அப்படின்னா பாஸ்டர் போவார், ஆனால் அதோடு கூட விசுவாச மக்களும் அங்கே போகணும். அல்லேலூயா. கூட நிற்கணும். அப்போ தான் பாருங்கள் ஊர் உலகம் பார்க்குது, இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, இவெல்லாம் யாருன்னே நமக்கு தெரியாது, நம்ம வீட்டு மரணத்தில் இத்தனை பேர் வந்து இந்த துக்கத்தில் வந்து நிற்கிறாக, பாட்டு பாடுறாக, வசனம் படிக்கிறாக, ஜெபிக்கிறாக, அநேகர் தொடப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அடக்க ஆராதனையெல்லாம் நடத்த நீங்கள் உதவிகரமாக கூட நிற்கணும். அப்போ பாஸ்டர் நடத்தும் பொழுது கூட நின்று நீங்களும் அந்த பாட்டு பாடும் பொழுதெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணும் பொழுது பாருங்க, அது ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இங்கெல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்குது, கிடைக்க வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரியில் நம்முடைய சபையில் ஒரு கன்வென்ஷனுக்கு வந்திருக்கும் பொழுது, அப்போ வந்து பாஸ்டர் இஸ்ரவேல் அவர்கள் அங்கே ஊழியம் செய்துட்டு இருந்தார். ஒரு மரணம், விசுவாசியுடைய மரணம், ஊரில் பாடியை நம்மகிட்ட தரவே மாட்டேன்ட்டான். அவன் முறைப்படி தான் அடக்கம் பண்ணுவேன். எத்தனையோ பேச்சுவார்த்தை பண்ணினாலும், கன்வென்ஷன் பக்கம் ஒரு பக்கம் நடக்குது, ஒரு பக்கம் எத்தனை பேச்சுவார்த்தை பண்ணாலும் விடுறதே இல்லை. கடைசியில் அவங்க பேச்சிலிருந்து ஒரு வார்த்தை இவங்களுக்கு பிடி கிடச்சிது. அவங்க என்னமோ கொட்டை அடிப்பாங்க, சண்டை அடிப்பாங்க, என்னமோ அடித்து எடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு அது வீட்டோடு நிறுத்திடுவாங்களாம். அதுக்கு பிறகு
சும்மா ரெண்டு மூணு பேர் கொண்டு பாடியை கொண்டு என்ன பண்ணிடுவார்களாம், மண்ணுக்குள்ளே வச்சுருவாங்களாம். அப்போ இவர் ஊழியக்காரர் நல்ல ஞானமாக, சரியப்பா நீங்கள் அடிக்க வேண்டியெல்லாம் அடித்து முடிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்கள், நாங்கள் வந்து பாடி எடுத்துகிட்டு போய் என்ன செய்யும், முறைப்படி அடக்கம் பண்ணுறோம். ஆ சரின்ட்டான். அப்போ நமக்கு வாய்ப்பு கிடைச்சது, சரி வீட்டுக்குள்ளே அவன் எதுவும் பண்ணிட்டு போகிறான், ஆனால் அது முடித்து நம்ம கையில் தருவேன்ட்டாப்பில் அப்படி கரெக்டாக தந்தாங்க. முறைப்படி கொண்டு போய் நல்ல பாட்டு பாடி ஜோம் பண்ணி வசனம் சொல்லி நேர்த்தியாக அடக்கம் நடந்தது. அல்லேலூயா. அப்போ இப்படியும் கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. சபை இந்த மாதிரி கஷ்ட நேரத்தில் கூட நிற்கணும். அதே மாதிரி வியாதி, பலவீனம், படுக்க ஆயிட்டாங்க, கண்டிப்பாக விசுவாசிகள் அடிக்கடி போய் அவங்கள திடப்படுத்தணும், தைரியப்படுத்தணும். அல்லேலூயா. அது பாஸ்டருடைய வேலைன்னு ஒதுக்கி வச்சிடக்கூடாது. பாஸ்டர் போவார் கண்டிப்பாக, ஆனால் விசுவாசிகளும் போகணும். அப்போ மாறி மாறி நம்ம போகும்போது அவங்களுக்கு ஒரு பலன். அல்லேலூயா. வியாதி ஒரு பக்கம், வியாதி வந்துட்டேங்கிற கவலை இன்னொரு பக்கம், இந்த வியாதி என்னமா முடிய போகுதே என்கிற பயம் இன்னொரு பக்கம். அப்போ மருத்துவம் வேணும், சரீரத்துக்கு தான் செய்வாங்க, ஆனால் மனசுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு யார் மருத்துவம் செய்யறது? நம்ம தேவ வசனங்களை சொல்லி திடப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அடிக்கடி போய் தைரியப்படுத்தி ஒரு பாட்டு பாடி ஜோம் பண்ணி வசனத்தை வாசித்து இப்படியே செய்யும் பொழுது அந்த வியாதியஸ்தனுக்கு ஆத்மாவில் ஒரு பெரிய பலன் உண்டாகிறோம். ஆத்மாவில் பலன் உண்டால் சரீரத்தில் அற்புதம் நடந்துவிடும். அல்லேலூயா. இந்த அனுபவங்கள் வேண்டுமே. ஒரு உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் ஓடி ஆஸ்பத்திரி போக கடவன், அப்படியா சொல்லியிருக்கு? என்ன சொல்லியிருக்கு? சபையின் மூப்பரை வரவழைக்க கடவன்லாம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு சபையில் யாரும் எட்டி பார்க்கறது இல்லை. பல சபைகளில் பாஸ்டர் போவார், சோமனுவார், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சபையில் நிலவரத்தை சொல்லுவார். இப்படி இருந்தால் எப்படி? நாம் நமக்கு ஒரு பாரம், போகணும், ஓடி போகணும். நான் இந்த விஷயத்தில் நான் பார்த்ததிலே மார்த்தாண்டம் சபை நான் பாராட்டுவேன். நான் ஒரு 1.5 வருஷம் அதில் ஊழியம் செய்தேன். ஒரு விசுவாசிக்கு சோம் இல்லைன்னு சொன்னால் அது ஆஸ்பத்திரியில் இருக்காங்களோ வீட்டில் இருக்காங்களோ, நம்ம போகிறதுக்குள்ளே அங்கே 4 விசுவாசிகள் நிற்பார்கள். ஆச்சரியம்னா ஆச்சரியம். அது ஒரு சில குறிப்பிட்ட விசுவாசிகளுக்கு இல்லை, எந்த ஆளுக்குன்னாலும் போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருப்பார்கள். எல்லாருமே ஜோம் பண்ணிட்டு ஜோம் பண்ணிட்டு வருவார்கள். பாஸ்டர் ஜார்ஜ் அவர்கள் பழக்கி வச்ச பழக்கம். அல்லேலூயா. அப்போது அந்த இதை நான் மற்ற சபைகளில் அந்த அளவுக்கு நான் பார்க்க முடியல, கடமலூன் சபையிலையும் பார்க்க முடியல அந்த அளவுக்கு. ஆனால் நம்ம பழகணும் அதெல்லாம். ஒரு இது தானே ஐக்கியம். இது ஐக்கியம், அன்பின் ஐக்கியம்னா என்னத்துக்கு சும்மா வந்து இந்த உட்கார மட்டும் ஒரே பாயில் உட்கார்ற ஐக்கியமா? இல்லை, வாழ்க்கையில் அதை காட்டணும். அல்லேலூயா. தேற்றுங்கள், தேற்றுங்கள். திடீர்னு ஒருத்தங்களுக்கு பிள்ளை ஃபெயில் ஆகி போச்சு, ஃபெயில் ஆகி போச்சு. நமக்கு என்னன்னா படிப்பை பற்றி, தோத்தா என்ன ஜெயித்தா என்ன, அப்படிப்பட்ட ஆள் நம்ம. ஆனாலும் நம்ம அங்கே போகணும். ஏன்னா நம்மளை மாதிரி அவங்க சிந்திக்க மாட்டாங்க. அவங்க மார்க்கு குறைஞ்சிட்டுன்னு சில பிள்ளைகள் தற்கொலை வரைக்கும் போயிடுது. ஒவ்வொருத்தருடைய உள்ளம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்போ இந்த பிள்ளை கொஞ்சம் ஃபெயில் ஆயிடுச்சு, மார்க் குறைஞ்சிருச்சுன்னா பக்கத்தில் இருக்கவங்க போய், மக்களே ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத, இயேசு உனக்கு வேறு வழியை வச்சுருப்பார், நீ நல்லா தான் படித்த, சரி பரவாயில்ல, இனி ஆண்டவர் நல்ல வழியை திறப்பார், 2-3 பேர் தைரியப்படுத்திட்டு அதுக்கு வேறு சிந்தனை ஓடாது. அதை தனிமையிலே அங்கே விட்டுட்டா, யாரும் கண்டுகொள்ளாமல் விட்டுட்டா, கடைசியில் என்னாகும்? மோசமான நிலைமைகளுக்கு போகுது. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சகிப்புத்தன்மையே கிடையாது. கோபத்தில் ஏதாவது சொன்னாலே போய் தூக்குமாட்டிக்கிட்டு நிற்குதுங்க. என்ன பரிதாபம்! பிசாசு அந்த அளவுக்கு மனசுகளை வீக்காக்கி வச்சுருக்கான். கிறிஸ்து வந்தால்தான் உள்ளங்கள் பலப்படும். அல்லேலூயா. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஒரு சமயம் ஒரு பிள்ளை கல்யாணம் பேசி கார்டு அடிச்சிட்டாங்க. கார்டு அடித்த பிறகு அந்த பையனை பற்றி ஏதோ கேள்விப்பட்டு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சிலருக்கு கார்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கேன். அப்போ அது ஓகே, சரி. அப்புறம் சூழ்நிலையை பார்த்தா ஆண்டவராக காப்பாற்றினது தான். இதில் போய் கல்யாணம் பண்ணியிருந்தா வாழ்நாளெல்லாம் கஷ்டம். அப்படி இருந்த பொழுது அந்த கல்யாணம் குறித்திருந்த டேட், எனக்கு இதை பற்றி யோசனை இல்லை. நான் சரி அது ஆண்டவராக காப்பாற்றி விட்டார் அப்படி கொடுத்துட்டேன். அப்புறம் அந்த ஐயா என்னை பார்க்கும்போது, பாஸ்டர் அந்த நாள் நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், இல்லை ஒரு ஊழியக்காரரையாவது அனுப்பி ஒரு ஜோம் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தோம், நீங்கள் கண்டுகிடவே இல்லையே. அப்போ தான் எனக்கு பொறிதட்டுது, ஓஹோ அவங்களுடைய மனசுக்கு அது ஒரு பெரிய கஷ்டம். ஏன்னா அன்னைக்கு டேட்டு குறித்து கார்டு அடித்து எல்லாம் பண்ணி கேன்சல் ஆகியிருக்கு. அந்த நாள் வந்தோடனே அவங்களுக்கு பலவிதமான எண்ணங்கள், அதை புரிஞ்சுக்கிட எனக்கு தெரியலை. அவர் சொன்ன பிறகு தான் எனக்கு அது புரிஞ்சுது.
இப்படி எத்தனை விஷயத்துல நம்முடைய மக்கள் எல்லாம் பார்க்கும்போது அழிச்சிருச்சுக்கிடுறாங்க, கையை கொடுத்துறாங்க, போயிடுறாங்க, ஆனா உள்ளங்களுக்குள் என்னென்னமோ இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலேயாவது ஓடி போக முடியாட்டா ஒரு ஃபோனாவது பண்ணி, அடிக்கடி போக முடியாட்டா ஃபோன் பண்ணியாவது ஒரு தைரியப்படுத்தி ஒரு ரெண்டு வார்த்தை பேசுறது உள்ளத்துக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கும். அல்லேலூயா. இனி அதே மாதிரி ரெண்டு பேருக்குள்ள சில சமயம் மோதல் வந்துடும். மோதல் வரக்கூடாது, ஆனால் வரத்தான் செய்யுது மனுஷன். அப்போ சபைக்குள்ள ஏதோ ஒரு சூழ்நிலையில் ரெண்டு பேர் கொஞ்சம் மோதிக்கிட்டாங்கன்னு வச்சுடுங்க, உடனே நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடாது, நம்ம ஒரு சைடில் சேரக்கூடாது, நம்ம செட்டு சேரக்கூடாது, அது சரி கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும், ரெண்டு பேர்ட்டையும் ஒன்று பேசணும். ஒருத்தர் ஏசினார், அடுத்தவர் அழுதுகிட்டே போனார்னு வச்சுக்கிடுங்களேன், இந்த அழுதுட்டு போன ஆளுக்கு கண்டிப்பாக ஆறுதல் தேவை, தேற்றணும். மற்ற சத்தம் போட்ட ஆளை பார்த்து இப்படிலாம் செய்யாதீங்க, நல்லதில்லை, அப்படி ஒரு வார்த்தை சொல்லணும். இது பாஸ்டருக்கு தலையில் விழுந்த கடமைன்னு வச்சிடக்கூடாது. பாஸ்டரோட சேர்ந்து நம்மளும் நாலு பேர் அன்பாக சொல்லணும். எல்லாத்தையும் போய் சொல்ல முடியாது, சொல்லக்கூடிய ஆள்கிட்ட சொல்லும் பொழுது குறிப்பாக அந்த உடைந்து போன உள்ளத்தை கட்டாயம் என்ன செய்யணும், தேற்றித்தான் ஆகணும். நீங்கள் தப்பு செய்தவனை திருத்துறது வேணால் பாஸ்டர் கையில் விட்டுருங்க, ஆனால் நீங்கள் உடைந்து போன உள்ளத்துக்கு ஒரு ஆறுதல் தேர்தல் கட்டாயம் என்ன செய்யணும், கொடுத்தே ஆகணும். அல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது நீங்கள் பிறருக்கு பயன்படுறீங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் விசுவாசிகளுக்கு பயன்படுறீங்க, நீங்கள் தேர்தல் அல்லது தேற்றும் பொழுது நீங்கள் விசுவாசிகளுக்கு என்ன பண்ணுறீங்க, பயன்படுறீங்க. இது கர்த்தருடைய சபைக்குள்ள கட்டாயம் வேண்டும். அல்லேலூயா. இந்த விஷயத்தில் கடைசியாக ஒன்று, எபேசியர் 4:2, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. கொலோசேயர் 3:13, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த ரெண்டு வசனத்திலும் தாங்குங்கள் என்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். தாங்குங்கள், ஜெபியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், தேற்றுங்கள். நாலாவது என்னது, தாங்குங்கள். தாங்குறதுன்னு சொன்னால் சிலரை கொஞ்சம் தாங்கி பிடிக்க வேண்டியது இருக்கு, தள்ளாடுகிறவனை என்ன செய்ய வேண்டியிருக்கு, தாங்குங்கள், தாங்கி பிடிக்கணும். அப்படி சிலருடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்படி தள்ளாடும் பொழுது நமக்கு ஒரு கடமை இருக்கு, ஒரு பொறுப்போடு ஜபத்தினால தாங்கலாம், சில தைரியமூட்டும் வார்த்தைகளை சொல்லி தாங்கலாம், சில வேளை இயன்ற உதவிகளை செய்தும் தாங்கலாம். அப்படி தாங்க வேண்டும். அது மாதிரி விசுவாசத்தில் கொஞ்சம் பலவீனப்படுவாங்க சிலர். முந்தி நல்லா இருந்தாங்க, நல்ல ஒரு வல்லமையான விசுவாசியாக இருந்தாங்க, ஆனால் இப்போ 1-2 வருஷமாக பார்த்தா என்ன ஆகிட்டே இருக்காங்க, மங்கி மங்கி போகிறாங்க. சபையில் ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, இப்போ அந்த ஜெபமே வரலை. சாட்சி சொல்லுவாங்க, இப்போ கொஞ்ச காலமாக சாட்சியே இல்லை. கூட்டத்துக்கெல்லாம் இரவு கூட்டத்துக்கும் வருவாங்க, இப்போ வந்து வந்து சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போகிறாங்க. அப்போ முன்னால் இருந்த நிலைமையோட அவங்க விசுவாச நிலைமை இப்போ என்ன ஆயிருக்கு, கொஞ்சம் தள்ளாடுகிறது. இந்த தள்ளாடுகிறவர்களை தாங்குங்கள். அல்லேலூயா. கொஞ்சம் தைரியம் சொல்லி வாங்க போவோம் என்று சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் தாங்குதல் கொடுத்தீங்கன்னா தள்ளாடுகிறவர்கள் பலனடைவார்கள். அல்லேலூயா. நிச்சயமாக. எனவே தேவ பிள்ளைகளே, இந்த 4 காரியங்கள் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் வந்து எப்பொழுதுமே ஒவ்வொருவரை நம்முடைய உடன் விசுவாசிகளை நேசிக்கணும், அவங்கள குறித்து ஒரு பொறுப்பு ஒரு பாரம் நம்ம உள்ளத்தில் இருக்கணும். காயினை போல அவனுக்கு நடந்ததுக்கு நான் காவலாளியான்னு கேட்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அது பொறுப்பற்ற செயல், அவன் கர்த்தருடைய சாபத்தை வாங்கி கட்டினான்னு சொல்லி நம்ம அதில் பார்க்குறோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, இந்த 4 காரியத்தை மனசில் வச்சுக்கோங்க. சொல்லுங்கள், முதலாவது என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ரெண்டாவது ஏற்றுக்கொள்ளணும். மூன்றாவது தேற்ற வேண்டும். நான்காவது தாங்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி சபைக்குள் நாமெல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டிய விசுவாசிகளுக்கு பயன்படுகிற விஷயத்தில் செய்ய வேண்டிய ஒரு 4 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக சிறுவர்களுக்கு பயன்படணும். சிறுவர்களுக்கு பயன்படணும். 2 தீமோத்தேயு 3:14-15 ஆகிய வசனங்கள், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல்
கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அல்லேலூயா. தீமோத்தேயு பவுலுடைய ஊழியத்திலே, தீமோத்தேயு சின்ன பையனா இருக்கும்போதே பவுலிடத்திலிருந்து பைபிள் வசனங்களை கற்றுக்கொண்டவன். அல்லேலூயா. பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சின்ன வயசிலிருந்து படித்தவன் என்று பவுல் தீமோத்தேயு பார்த்து சொல்றார். அதுவும் நீ இன்னாரிடத்தில் கற்றா என்பதையும் மறந்துடாத, நீ ஏங்கிட்ட இருந்து படிச்சிருக்க என்று சொல்றார். இது ஒரு அழகான காரியம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சபையிலே சிறு பிள்ளைகளை அதிகமாய் கவனிக்கணும். சிறு பிள்ளைகளுக்கு சபை பயன்படணும். அதாவது ஊழியர் விசுவாசிகளாகிய நாம ஒன்று சேர்ந்து சிறு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், பயன்படணும். ஏன்னா அது மூன்றாம் தலைமுறை. நமக்கு அடுத்த தலைமுறை வாலிப தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை யாரு, சிறியோர். இன்னைக்கு வளர்ந்த நாடுகள் இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் போயிட்டீங்கன்னா சபைகளிலே அடுத்த தலைமுறை கிடையாது. சபைகளெல்லாம் மூடப்படுகிறது, விற்கப்படுகிறது. ஏன்னா சபையை அவங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியலையா. சபை கட்டடத்தையும் அந்த என்ன ஏக்கர் கணக்கில் இருக்குது, பெரிய கட்டடம் இருக்குது, ஆனால் அதை கூட அவங்களால என்ன செய்ய முடியலையா, மெயின்டைன் பண்ணுறதுக்கு காணிக்க வரலையா. ஏன்னா விசுவாசிகள் கிடையாது, ஆள் கிடையாது. அங்கே என்ன நடக்குது, ஒரு ரெண்டு மூணு தாத்தா பாட்டி வந்து பாவம் போல் உட்காந்துட்டு போவார். ஏன்னா அந்த தலைமுறையில் அவங்க விசுவாசமாக இருந்தவங்க. வாலிபர்கள் கிடையாது, சிறுவர்கள் கிடையாது. அப்போ இனி கொஞ்ச காலம் தாண்டி சபை என்ன செய்ய வேண்டியதான், பூட்ட வேண்டியதான். ஒரு சபையில் செய்தி கொடுக்க போயிருந்தேன். அப்போ அவங்க அதை புதிய ஒரு சர்ச் வாங்கியிருக்காங்க. ஒரு இந்தியர் அங்கே போய் அமெரிக்கன் சர்ச் ஒன்றை பெரிய சர்ச்சை வாங்கியிருக்கிறார். அவர் அந்த சரித்திரத்தை சொல்லும் பொழுது சொன்னார், இந்த சர்ச்சு பாஸ்டர் வந்து எங்களுக்கு இதை குறைந்த விலையில் தந்தார். ஏன்னா ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவங்க அதை வாங்குறதுக்கு நல்ல விலை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாகும் போது நாங்கள் போய் இடையில போனோம். அப்போ அவருக்கு ஒரு பெந்தகோஸ்தே சபைக்கு இதை கொடுக்கறது எனக்கு சந்தோஷம் சொல்லி விலை குறைச்சி தந்தார். தந்து எழுத்தெல்லாம் முடிஞ்சோடனே அந்த வயசான பாஸ்டர் வந்து இந்த பாஸ்டர்கிட்ட சொன்னாரா, ஐயா எனக்கு ஒரே ஒரு அனுமதி நீங்கள் தரணும். என்ன அனுமதினா, நான் வந்து இந்த சபையில் வெளியே இருக்கிற புல்லெல்லாம் வெட்டுவேன், அதுக்கு ஒரு அனுமதி தந்தீங்கன்னா நான் அப்பப்போ வந்து என்ன பண்ணுவேன், புல்லெல்லாம் வெட்டுவேன். இவர் சொல்லிட்டே அழுதார். அப்போ அந்த பாஸ்டர் அந்த காலத்தில், அன்னைக்கு வயசாகி போச்சு, அந்த காலத்தில் எவ்வளோ ஊழியம் செய்த மனுஷன். இன்றைக்கி அவருக்கு ஊழியமும் இல்லை, ஆத்மாக்களும் இல்லை, ஒன்றும் இல்லை, சபையும் வித்தாச்சு. அவர் கடைசியில் ஒரு ஆசை என்னன்னா, என்னால் முடிஞ்ச அளவு சபையை சுற்றி இருக்கிற புல்லை என்ன செய்யட்டும். ஏன்னா அங்கே வந்து இயந்திரம் எல்லாம் உண்டு புல் வெட்டுறதுக்கு. புல் வெட்டுறது அங்கே அரசாங்க கட்டளையாக்கும், நம்ம ஊர் மாதிரி கிடையாது. கொசு ஒருத்தனை கடிச்சிட்டுன்னா போலீஸு ஃபோன் பண்ணிடுவான். ஒருத்தனை ஒரு கொசு கடித்தா என்ன பண்ணுவான், அவன் வந்து வேற எந்த எதிரி நாட்டு படைக்கும் பயப்பட மாட்டான், கொசுவுக்கு பயப்படுவான். கொசு கடித்தா நோய் வந்துடும் பயப்படுவான். கொசு கடித்தா ஃபோன் பண்ணுவான், உடனே முனிசிபாலிட்டி பார்ப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் புல் அந்த அளவு கொடுத்துருப்பான், புல் இவ்வளோதான் இருக்கணும். அதுக்கு மிஞ்சி இருந்துன்னா உடனே அவன் பேரில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிரும். அவன் புல் வளர்ந்ததுனால தான் கொசு வந்து இவனை கடிச்சதுன்னு. அதான் புல் வெட்டுறதுடைய ரகசியம். அப்போ அவர் சொன்னார், நான் சாகும் வரைக்கும் வந்து என்ன செய்யட்டும், புல் வெட்டட்டும். இப்படித்தான் சபை இருக்கு. ஏன்னா வாலிபர்களை சபை கவனிக்கவில்லை. சிறுவர்களுக்கு சபை உதவிகரமாக இருந்து சிறுவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்ய தவறிவிட்டது. இன்னைக்கு தலைமுறை முடிஞ்சதோடு சபை என்ன செய்ய வேண்டியதாச்சு, க்ளோஸ் பண்ண வேண்டியதாச்சு, விற்க வேண்டியதாச்சு. இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அமெரிக்காவில் என்ன நடக்குதோ ஒரு 20 வருஷம் கழித்து இந்தியாவில் நடக்குது. அதுதான் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு பின்னால் தான் எல்லாமே போயிட்டே இருக்குது. நாகரிகம்ங்கிற பேரில் உள்ள அநாகரிகம் எல்லாம் வருது, அதுதான் நடக்கிறது. ஸோ இந்த விஷயத்தில் சபைகளை விழித்தெழும்புங்கள், ஊழியர்களை விழித்தெழும்புங்கள், விசுவாசிகளை விழித்தெழும்புங்கள். விசுவாசிகளுடைய பிள்ளைகள் சண்டே ஸ்கூலில் படித்தே ஆகணும். ராமேன். விசுவாசிகளுடைய பிள்ளைகள் ஞாயிறு ஆராதனையில் கூட்டி கொண்டு உட்கார வைக்கணும். அதுகளை விளையாட விட்டுட்டு நீங்கள் வந்து சர்ச்சில் இருக்கக்கூடாது. நீங்கள் மட்டும் பரலோகத்து போனோம், உன் பிள்ளை நரகத்தில் கிடந்து துடிக்கணுமா, அன்னைக்கு எப்படி இருக்கும் அதை பார்க்கும்போது. இதெல்லாம் சிலர் புரிய மாட்டேங்குது. அதனால் கொண்டு வந்துருங்க, உங்கள் கூடவே பிள்ளைகளை கொண்டு வந்துருங்க. ஒருவேளை உங்கள் அண்ணன் தம்பி கீழ்ப்படிய மாட்டாங்க, சொன்னால் கேட்க மாட்டா, புருஷன் கூட சில புருஷன்மார் வரமாட்டாங்க, அவங்கள வற்புறுத்த முடியாது. ஆனால் பிள்ளைகள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தகப்பன் தாய் பிள்ளைகளை கரெக்டாக கூட்டிகிட்டு வாங்க, உட்கார வைங்க, வசனம் படிக்க வைங்க, சண்டே ஸ்கூலில் சேர்த்து விடுங்க. சிரமமானாலும் பரவாயில்ல. நான் சில பெற்றோரை பார்த்துருக்கேன்,
தூரமான இடத்துலேருந்து வருவாங்க. சர்ச்சு முடிஞ்சு ஒரு மணி நேரம் சண்டே ஸ்கூல், சர்ச்சு முடிஞ்சு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து காத்திருப்பார்கள். அப்படி தங்கள் பிள்ளைகள் வசனம் படிக்கட்டும்னு ஆசைப்படுறாங்க. அல்லேலூயா. இங்கே இருக்கிற பெற்றோர்களே, இந்த நல்ல தருணம், பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறுவயது முதல் கற்று வளருகிற ஒரு பாக்கியம் இந்த சபையில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உலகத்தில் கல்வி எப்படி ஒவ்வொரு கிளாஸுக்கு ஒரு புத்தகம் வச்சு நடத்துகிறாங்களோ, அதே மாதிரி நம்ம வேத கல்வியும் ஒவ்வொரு வகுப்புக்கு ஒரு புத்தகம் வச்சுட்டு வெளியிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கி கொடுங்க. ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறீங்க தானே, இல்லாட்ட உள்ள இருக்க விடுவாங்களா? அப்போ ஏன் நீ வேத கல்விக்கு மட்டும் காசு கொடுத்து ஒரு புக்கு வாங்குறதுக்கு முடியாதுன்னு சொல்றீங்க? சொல்லவே கூடாது. என்ன இப்போ ஒரு 10 ரூபா இருக்கும், 20 ரூபா இல்லை 30 ரூபா இருக்கும், ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்து அதை பத்திரமா வச்சு அவங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் படிப்பிச்சு கொடுக்கறத படிக்க சொல்லுங்க. வீட்டில் சனிக்கிழமை ராத்திரினா உடனே வேத பாடம் படிச்சியா, நாளைக்குள்ள மனநவசனம் என்ன என்று பெற்றோர் பிள்ளைகளுக்கு தூண்டி விடுங்கள். படிச்சியான்ட்டு சொல்லு மனநவசனத்தை, அப்புறம் நாளைக்கு சண்டே ஸ்கூல்ல போய் சொல்லு. இப்படியெல்லாம் பெற்றோர்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த தீமோத்தையை போல உங்கள் பிள்ளைகள் பக்தி விருத்தியில் வளருவார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நல்ல பரிசளிப்பு நிகழ்ச்சி நடந்தது, மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. பிள்ளைகளை வசனத்தை படிக்க வைத்து அதில் பரீட்சை வைத்து அவங்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக இந்த பெரிய கூட்டத்தின் நடுவிலே அவர்களை எழுப்பி விட்டு பரிசு கொடுத்தார்கள். அல்லேலூயா. இது ஒரு நல்ல காரியம். இன்னும் எல்லா பிள்ளைகளும் இதில் போட்டு 5 சபை தான் சேர்ந்ததுன்னா மற்றவங்கள்லாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய, மற்ற ஊழியக்காரங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய, உங்கள் சர்ச்சில் உள்ள பிள்ளைகளோட நிலைமை என்ன, நீங்கள் சபையில் சொல்ல மாட்டீங்களா, இதை நடத்த மாட்டீங்களா, பெற்றோர்கள் ஒத்துழைக்க மாட்டீர்களா? எதை செய்யணுமோ அதை செய்யுங்க. அல்லேலூயா. பிள்ளைகளை வசனம் படிக்கிறதுல உறுதிப்படுத்துங்க. அது மாதிரி எங்கே பிள்ளைகளை கண்டாலும் அங்கே அந்த கிராமத்தில் ஒரு சண்டே ஸ்கூல் நடத்த முடியுமா? ஒரு ஆள் 2 பேர் போனால் போதும், அந்த பிள்ளைகளை மரத்தடியில் இடம் கிடைக்கட்டால் ஒரு மரத்தடியில் கூட்டி வச்சாது, 2 வசனம் சொல்லி கொடுத்து பாட்டு சொல்லி கொடுத்துட்டு வாங்க, நாளைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. மூங்கில் மடுவு பற்றி பாஸ்டர் துரைமணி அவர்கள் சாட்சி சொன்னார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே போய் பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் மாதிரி சிஸ்டமேட்டிக்காக நடத்தாவிட்டாலும் பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லி பாட்டு நடத்திட்டு வந்தால் இன்றைக்கி அங்கே நல்ல சபை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு காட்டாத்துறை சபையை பற்றி இங்கே இருக்கிற பழைய விசுவாசிகள் எல்லாருக்கும் தெரியும். அந்த சபை தொடங்கினது சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் தான். முதல்ல சபை ஊழியம் என்கிற தரிசனம் பாஸ்டருக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியம் நடத்தணும் என்கிற ஒரு பெரிய எண்ணம். அந்த சண்டே ஸ்கூலை அவர்கள் சிறப்பாய் செய்த பொழுது கர்த்தருடைய நோக்கம் அதை சபையாய் மாற்றினார். அவர் பெரிய சபையாக அன்னைக்கு இருக்குது. அல்லேலூயா. இப்படி சண்டே ஸ்கூலால் எழும்பின ஊழியங்கள் நிறைய உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஞாயிறு பள்ளி சிறுவர்களுக்கு முறைப்படி வேத கல்வி கற்றுக் கொடுக்கிறது, இதை உற்சாகப்படுத்தணும், இதை திட்டவட்டமாக செய்யணும், ஒழுங்குகளின்படி செய்து. பாஸ்டர் வில்சன் சொன்ன மாதிரி தர்மபுரியிலிருந்து நீ மெரிட் ப்ரைஸ் வாங்கணும். அல்லேலூயா. மெரிட் ப்ரைஸ்னால் ஃபுல்லாக எல்லா ஃபுல் காஸ்பலும் சேர்த்து 1-4 கிளாஸில் எந்த பிள்ளை ஃபஸ்ட்டு எந்த பிள்ளை செகண்ட், எல்லா ஃபுல் காஸ்பலும் சேர்த்து தமிழ் பாடத்தை பயன்படுத்துகிற அத்தனை ஃபுல் காஸ்பல் சபைகளிலையும் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அங்கே கடமலை கொண்டு பொது கன்வென்ஷனில் வந்து நம்ம பிள்ளைகள் வாங்கணும். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. தர்மபுரி அப்படிப்பட்ட ஒரு பேர் வாங்கணும். இங்கே இருக்கிறீங்க பிள்ளைகள் பையம்மார், இப்போமே படிக்க ஆரம்பித்தா நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். டீச்சர்ஸும் ஊக்கப்படுத்தணும். அருமையான மேடம் அவள் சொன்ன மாதிரி நீங்கள் க்வெஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்து படிக்க வைங்க. இந்த பாடப்புத்தகத்தில் 4 கேள்வி தான் இருக்கும், அச்சிட்டு இருக்கும், அது போதாது. அந்த வேத பாகம் என்னென்னு பார்த்து அதுக்குள்ளேருந்து குறுக்க மறுக்கா கேள்வி எடுங்க. எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு எழுதி வச்சு சொல்லி சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அங்கே க்வெஸ்டின் பேப்பரில் என்ன குறுக்கு மறுக்கா கேள்வி வந்தாலும் டக்கு டக்குன்னு என்ன பண்ணிடும், எழுதிடும். இப்படி நீங்கள் ஆயத்தப்படுத்தி விட்டீங்கன்னா பிள்ளைகள் பரிசு பெறுவார்கள். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சபையில் கூட இந்த வேத வசனம், வேதம் வாசிக்கிறது ஜெபிக்கிறது, அதுக்கு ஒரு புத்தகமே ஸ்தாபனத்தின் சார்பில் வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லா ஊழியர்களும் அடுத்த புதிய வருஷத்துக்கு முன்னாடி அதை வாங்கி வச்சுட்டு புதிய வருஷத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ரீட் அண்ட் ப்ரே ஷெட்யூலர்னு பைபிள் வாசிக்க உற்சாகப்படுத்தினா வாசிக்கிறாங்க. எங்கள் சபையில் ஒரு அம்மா வருஷந்தோறும் 14 முறை 15 முறை வாசிக்கிறார்கள். ஒரு வயசான அம்மா, ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்குது. அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்படி சிறு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை நீங்க செய்து சின்ன பிள்ளைகளுக்கு சபை பயன்படணும். விசுவாசிகள் சின்ன பிள்ளைகளுக்கு பயன்படணும், ஊழியர்கள் சின்ன பிள்ளைகளுக்கு பயன்படணும். அல்லேலூயா. அதே போல அடுத்தது வாலிபர்கள், வாலிபர்களுக்கு சபை பயன்படணும். நாமும் விசுவாசிகளும் அதில் சப்போர்ட்டாக நிற்கணும் வாலிபர்களுக்காக. ஒரு வசனம் வாசிக்கிறேன், 1 யோவான் 2:14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இது ஒரு ஆவிக்குரிய வாலிபர். நம்முடைய எல்லா வாலிபர்களும் 13 வயசு முதல் 35 வயது வரைக்கும் உள்ள விவாகமாகாத அத்தனை பேரையும் இந்த ஸ்தாபனத்தில் வாலிபர்கள் என்று சொல்லுகிறோம். 13 வயது பூர்த்தியானது முதல் 35 வயது பூர்த்தியாகிற வரைக்கும் விவாகமாகாத வாலிபர்கள், அவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம், நல்ல தலைக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக. 13 தொடங்கி 35 மட்டும் விவாகமாகாதவள். உங்களுக்கு 13 ஆக இல்லையா 3 வருஷத்துக்கு? சரி, நல்லா ஸ்ட்ரிக்டாக வைத்துங்க. ஆமாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் கொஞ்சம் கூட சத்தமாக சொல்லுங்க. வெரி குட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பிள்ளைகளுக்கு எல்லா சபைகளிலும் வாலிபர் கூட்டம் நடத்தணும். பெண் பிள்ளைகளுக்கு தனியாக, ஆண் பிள்ளைகளுக்கு தனியாக. பாஸ்டர் நடத்துவது ரொம்ப நல்லது, பாஸ்டர் அம்மா நடத்துவது ரொம்ப நல்லது. ரொம்ப முடியலைன்னா ஒரு விசுவாசிய பயிற்சி கொடுத்து நடத்த விடணும். கண்டிப்பாக இந்த வாலிபர்களை உருவாக்கி விடுவது மிக மிக பிரயோஜனம். நம்ம ஸ்தாபனத்திலே அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறார்கள். நான் வாலிபனாக இருந்த பொழுது பாஸ்டர் தாமஸ் அவர்கள் எனக்கு தனியாக, எங்களுக்கு 4-5 பேரை கூட்டி வச்சு தனியாக கிளாஸ் எடுப்பார். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாஸ்டருடைய மனைவி பாஸ்டரம்மா சண்டே ஸ்கூல் 2 வருஷம் எடுத்தார். வாலிபனாக இருக்கும்போது பாருங்கள், அவரே அந்த சபை ஆராதனெல்லாம் நடத்தி மக்களெல்லாம் ஜோம் பண்ணி அனுப்பி அதுக்கப்புறம் ரூமுக்கு வருவார். எங்களை ஒரு 4-5 பேர் அங்கே நான் கூப்பிடுவார். அவருக்கு டேபிள் முன்னால் போய் இருக்கதே எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை மாதிரி. அப்படி போய் உட்கார்ந்துருப்போம். அழகாக யோசேப்பு சரித்திரம், தானியேல் சரித்திரம் அன்னைக்கே சொல்லி சொல்லி தந்து எங்களுக்குள் நல்ல அஸ்திபாரம் போட்டார். அல்லேலூயா. அவர்கிட்ட படித்த ஒருத்தரும் இன்னைக்கு வீணாக போகலை, எல்லாரும் நல்ல நிலையில் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த பாஸ்டர் அன்னைக்கு ஸ்தாபனத்திலே பல சபைகளை நடத்தக்கூடிய பொறுப்பில் இருந்தவர். அவர் சபை அன்னைக்கும் அந்த சபையும் பெரிய சபை, அதில் வேறு ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ பிரசங்கம் பண்ணி கூட்டத்தை நடத்தி முடித்து மக்களெல்லாம் ஜோம் பண்ணி அனுப்பிட்டு எப்படா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போகாமல் அதுக்கப்புறம் எங்களுக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணுவார். அல்லேலூயா. இன்னைக்கு அது வீணாக போகலை. ஆமென். இன்னைக்கு அது வீணாக போகலை. நாங்கள்லாம் ஆண்டவருக்காக எழும்பி நிற்கிறோம். அப்போ ஊழியர்கள் இதெல்லாம் உங்கள் தரிசனமாக மாற்றணும், இவைகளை உங்கள் செயல்பாடாய் மாற்றணும். அல்லேலூயா. உங்கள் நேரத்தை நீங்கள் கொஞ்சம் வாலிபர்கள்ட்ட செலவு பண்ணீங்கன்னா அது முதலீடு, கர்த்தரதை கனம் பண்ணுவார். நாளைக்கு அந்த வாலிபர்கள் எழும்பி கர்த்தருடைய ஊழியத்தில் மகிமையாக வருவார்கள். அல்லேலூயா. சாட்சி உள்ள ஜீவியம் செய்வார்கள். தொழில் செய்தாலும் படித்து வேலைக்கு போனால் எங்கேயும் அவங்களுக்கு தேவ சித்தப்படி செய்யட்டும், ஆனால் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பாங்க. அல்லேலூயா. நல்ல அஸ்திபாரம் போடணும். இதை சபை விட்டு விட்டுருச்சுன்னா அது சபையினுடைய குற்றம், ஊழியக்காரன் மேல் விழுந்த பழி. அதனால தேவ மக்களே, நம்ம எல்லாரும் அதில் ஒன்றா இருக்கணும். சில சபைகளில் ஊழியக்காரங்க திட்டம் போட்டு பிள்ளைகளை எழுப்பும் பொழுது ஏதாவது சின்ன சின்ன விஷயம் வந்தால் சபையில் சில விசுவாசிகளே வாலிபர்களை சிதறடிச்சு விடுறீங்க. தப்பு செய்யாதீங்க, திருத்துங்க. ஆனால் அணைச்சி திருத்துங்க. அல்லேலூயா. அணைச்சி திருத்துங்க, நிலைவரப்படுத்துங்க. அங்க சொல்லியிருக்க இந்த வசனத்தில் வாலிபர்கள் பலவான்கள். அல்லேலூயா. நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லை, இன்றைக்கு வாலிபர்கள் பலனே இல்லை. சின்ன காரியத்துக்கும் அப்படியே வாடி வதங்கி தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. அந்த வாலிபர்களுக்கு இயேசுவை கொடுக்கும்போது, வசனத்தை கொடுக்கும்பொழுது அவர்கள் பலவான்களாய் மாறுவார்கள். ஆமேன். அடுத்து சொல்லியிருக்கு, நீங்கள் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும். இப்போ வாலிபர்களுக்குள்ள தேவ வசனம் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. அதுதான் இங்கே யோவான்னு சொல்லுகிறாரு. வாலிபருடைய உள்ளத்துக்குள்ள எதை நிறைச்சு வைக்கணுமா? வசனத்தை. அல்லேலூயா. வாலிபர்களே, இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதில் போய் குப்பையை வாரி உன் மனசில் சேர்த்து வைக்கிற வசனம் உன் மனசில் இல்லை. வசனத்தை அந்த குப்பைக்கு மேலே எடுத்து போடுற, அது நிற்க மாட்டேங்க. முதல்ல அந்த குப்பையை வெளியே தள்ளு. அல்லேலூயா. அவசியம் இல்லாத ஜோக்குகளும், அவசியம் இல்லாத கெட்ட காட்சிகளும், அவசியம் இல்லாத காரியங்கள், போய் புனையப்பட்ட இதுவும், இதே தான் படித்து படித்து அதே தான் பார்த்து பார்த்து வாழ்க்கையே கெட்டுப்போகுது. படிப்பு வராது, வாழ்க்கை எழும்பாது, நாளைக்கு கஷ்டம். அதனால் என் பிள்ளைகளே, இதெல்லாம் கேட்குற பாக்கியம் உங்களுக்கு, எத்தனையோ வெளியே இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல. ஆனால் நீங்கள் உணர்வு உள்ளவங்களாக இருங்க. வசனத்தை உன் இருதயத்துக்குள்ளே என்ன செய்யணும்? வைத்து வைக்கணும். அதுக்கு படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், வாசிக்கணும். வசனத்தில் அவ்வளவு சந்தோஷம் இருக்குது. நீ வாசித்து பாரு. உள்ள போக போக அந்த வசனம் எவ்வளவு மகிழ்ச்சி. உமது வேதம் என் மன மகிழ்ச்சின்னு சங்கீதக்காரன் சொல்கிறான். அல்லேலூயா. ஆகவே வாலிபர்களே, வசனத்தை உள்ள ஸ்டாக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு வார்த்தையில் சொல்லியிருக்கு, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபர்கள் பொல்லாங்கனை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். பொல்லாங்கன் பாவத்தை கொண்டு உனக்குள்ள போட வாரான், போட விடாம நீ ஜெயிக்கணும். அல்லேலூயா. பொல்லாங்கன் கண்ணி வச்சு உன்னை பிடிச்சி உன் வாழ்க்கையை அழிக்க வாரான், அந்த கண்ணிக்கு விலகி நீ ஜெயிக்கணும். அல்லேலூயா. பொல்லாங்கன் பல ஆசைகளை தூண்டி விட்டு தவறான வழிக்கு போறதுக்கு தூண்டுகிறான், அந்த பொல்லாங்கனை நீ என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்கணும். இதுதான், இதுக்குத்தான் தேவ ஊழியர்கள் இதெல்லாம் எழுதி வைங்க, ஒவ்வொன்றையும் செயல்படுத்துங்க. ஏதோ நான் ஒரு ஞாயிறு ஆறாவது நடத்தினேன் முடிஞ்சு அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தரிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டிய பரிதாபம் உங்களுக்கு வந்துடும். சிறுவர்களுக்காக என்ன செய்கிறோம், வாலிபர்களுக்காக என்ன செய்கிறோம், நல்லா கவனிக்கணும். பாஸ்டர் அம்மாக்கள் சொன்னார்கள், இப்போ புதுசு புதுசாக வந்திருக்கிறெல்லாம் இளைஞர்களாக இருக்கிறீங்க, படிச்சிருக்கீங்கன்னு, பயன்படுங்க, பயன்படுங்க. சிறுவர் ஊழியத்தில் ஊழியக்கார சகோதரிகள்லாம் சிறுவர் ஊழியத்தில் பயன்படுங்க. இந்த வாலிபர் ஊழியத்தில் என்ன செய்யுங்க, பயன்படுங்க. உங்களோடு மற்ற விசுவாசிகளையும் பயிற்சி கொடுத்து பழக்குங்க. இப்படி செய்யும் பொழுது ஊழியம் வளரும். நாளைக்கு தலைமுறை தலைமுறையாய் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இந்த பிள்ளைகள் எழும்பிக் கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வார். மூன்றாவது, சிறுவர் வாலிபர், அடுத்து குடும்பஸ்தர்கள். குடும்பஸ்தர்கள் இவர்களுக்காகவும் சபை பயன்பட வேண்டியது இருக்கிறது. குடும்பமான பிறகு வேற விதமான ஒரு வாழ்க்கை. வாலிபத்தின் வாழ்க்கை வேற, குடும்பம் பொறுப்பு வந்துட்டு, பாரம் வந்துட்டு, அடுத்து பிள்ளை பிறக்கும்போது அடுத்தும் இன்னும் பாரங்கள் வருது. எல்லாத்தையும் கொண்டு நடத்த தெரியணும். குடும்பம் ஒன்றா இருக்கணும், உடஞ்சி போகக்கூடாது. இதுக்கெல்லாம் சபை பொறுப்பாய் ஆலோசனை கொடுத்து ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. கடமலகுன்னில் ஒவ்வொரு நாளும் ஞாயிறு ஆராதனை முடித்தோடனே இளந்தம்பதிகளுக்கு கூட்டம். அதை ரெண்டாக பிரித்து வச்சுருக்கிறோம். உங்கள் பிள்ளை பத்தாம் கிளாஸ் படிக்கிறது வரைக்கும் நீங்கள் சரிதானே, ஜூனி இளந்தம்பதிகள், அதில் ரெண்டாக பிரித்து வச்சுருக்கு. சின்ன பிள்ளைகள்னால் இளந்தம்பதிகள், ஜூனியர் இளந்தம்பதிகள், கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் தான் சீனியர் இளந்தம்பதிகள். அப்படி வாரந்தோறும் கூட்டம். அவர்களுக்கு தனியாக ஆள் போட்டு நம்ம விசுவாசிகள் உடன் ஊழியர்கள் நடத்துகிறார்கள். அதுக்கு மேலே மாதத்துக்கு ஒரு முறை பெரிய குடும்பங்கள் எல்லாரையும், எல்லா வயசானவர்கள், பெரியவர்கள், கணவன் மனைவி அத்தனை பேரையும் கூட்டி வச்சு மாதத்துக்கு ஒரு கூட்டம். அதே ஒரு மாதம் நான் மெசேஜ் கொடுப்பேன், இன்னொரு மாதம் இன்னொரு விசுவாச சகோதரன் கொடுப்பார், மாறி மாறி நாங்கள் கொடுப்போம். இப்படி வைக்கும்பொழுது நல்ல சாட்சி சொல்கிறாங்க. அது இளந்தம்பதிகள்னா சிலருக்கு எப்படி குடும்பம் நடத்தணும் தெரியாது, எப்படி பிள்ளை வளர்க்கணும்னு தெரியாது. கடைசியில் அதில் வர குழப்பம் இவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை மொத்தமாக என்ன செய்து போகுது, அழிச்சு போடுது. அப்போ குடும்பத்தை குறித்து அப்படியே நல்ல நடைமுறையாக சொல்லி கொடுக்கும்போது அநேகர் சொல்லியிருக்கிறார்கள், இந்த சபைக்கு வந்த பிறகு என் குடும்பத்தில் ஒருமனம் வந்திருக்கு, எனக்கு மனைவியை நேசிக்க முடியுது, எங்களுக்குள்ள இப்போ சண்டை கிடையாது. இப்படி நிறைய சாட்சிகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நாம் ஒரு ஸ்டெப் எடுத்தால் கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். ஆமேன். குடும்பங்களுக்கான போதனை, இப்போ சண்டே நின்று பச்சை பச்சையாக பேச முடியாதுல்ல, பல தரப்பட்டவர்கள் இருக்கும்போது. ஆனால் அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது சில காரியங்களை கொஞ்சம் கூட ஓப்பனாக என்ன செய்ய முடியும்,
பேச முடியும், அது மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆகவே அது ரொம்ப முக்கியம். யோசுவா 21:45 சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நீங்கள் தான் அந்த இஸ்ரவேல் குடும்பம். விசுவாசிகளாகிய குடும்பங்களுக்கு கர்த்தர் பைபிளில் எழுதி தந்திருக்கிற நல் வார்த்தைகளான வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. அதுக்குத்தான் சபை பொறுப்பெடுக்கணும். நம்மகிட்ட வரக்கூடிய குடும்பங்கள், அவர்களுக்கு என்ன செய்யலாம், கூடியிருந்து ஜெபிக்கலாம். பாருங்க, அந்த ஜெபத்தில் அந்த குடும்ப கூடுகையில் பட்டியல் போட்டு ஜெபிக்கிறது உண்டு. நாங்கள் பிள்ளை பாக்கியம் இல்லாத குடும்பங்கள், கல்யாணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய பெயர்கள், வேலை வாய்ப்பு இல்லாமல் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய பெயர்கள், இதுக்கு மேலே அந்த பக்கத்தில் குடி, பயங்கரம் குடி. இப்போ தமிழ்நாடு முழுசுமே குடி தான், அங்கே பயங்கர குடி. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் முதல்ல பேர் சொல்லி ஜோம் ஆரம்பிச்சிட்டோம், சில குடிமக்களுக்கு ஆத்திரம் வந்து போச்சு, ஏன் பேரை சபையில் சொல்லி ஜெபிச்சாரா, சரி உங்கள் பேரை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்றோம் சொல்லிட்டு இப்போ ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இப்படி லிஸ்ட் போட்டு ஜெபிக்க முடியுது. இதெல்லாம் நம்ம ஞாயிறு ஆராதனையில் செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஆனால் அந்த குடும்பங்களாக கூடும் பொழுது பாரத்தோடு புத்திர பாக்கியம் இல்லைன்னா என்ன வேதனைன்னு இவங்களுக்கு தெரியும். வந்திருக்கிற கூட்டத்தா இருக்கு, பிள்ளை கல்யாணம்னா எவ்வளோ பாரம்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள், நல்ல கிரியை உண்டாகிறது. அல்லேலூயா. ஸோ கண்டிப்பாக குடும்பங்களுக்கான காரியம் இதில் எல்லாம் விசுவாசிகளாகிய நீங்கள் ஊழியர்கள் கொண்டு வருகிற திட்டங்களை ஏற்றெடுத்து ஒத்துழைத்து செய்வீர்கள் என்றால் நீங்கள் இந்த சிறு பிள்ளைகளுக்கு பயன்படுவீர்கள், நீங்கள் இந்த வாலிபருக்கு பயன்படுவீர்கள், நீங்கள் குடும்பத்தாருக்கும் பயன்படுவீர்கள். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக எழும்பி வாருங்கள், யூத் லீடர்ஸாக எழும்பி வாருங்கள். அல்லேலூயா. அதிகம் சொல்ல ஆசை, நேரம் போய்விட்டது. நாலாவது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயன்படுங்கள். சபைதான், ஆனால் சபைக்குள்ள பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஒரு பாதிப்பும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிற சிலரும் உண்டு, ஆனால் நிறைய பேர் பாதிப்புக்குள்ளே இருக்கிறார்கள். அதனால தான் சபைக்கே வந்தார்கள். அப்போ அவங்களுடைய பாதிப்புகள் நீங்க, அவங்களுக்கு தனி ஜபங்கள் தேவைப்படுகிறது, அவங்களுக்கு சில ஆலோசனைகள் தேவைப்படுது. இதுக்கும் விசுவாச மக்கள் ஒன்றுபட வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா 61:1 சொல்லுது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். இப்படி வரிசையாக சொல்லியிருக்கு, துயரப்பட்டவர்களை சீர்படுத்த. அப்போ இந்த சபைக்குள்ளே, சியோனாகிய சபைக்குள்ளேயே இப்படி நிறைய பேர் பாதிப்புகளுக்குள்ளும் இருக்கிறது உண்டு. அப்போ அவங்களுக்கெல்லாம் நாம் சபையில் ஊழியரும் விசுவாசிகளும் சேர்ந்து சில காரியங்களை கட்டாயம் செய்யணும். அல்லேலூயா. ஆதி சபை விதவைகளை போஷித்தது. அந்த நாட்டில் ரொம்ப விதவைகள் இருந்தார்கள். அப்போ ஆதி சபை என்ன பண்ணிச்சு, விதவைகளை போஷித்தது. விதவைகள் கூட்டம் ஜாஸ்தி ஆயிட்டு, அப்புறம் சிலரெல்லாம் வீட்டில் வசதி இருந்தாலும் சபையில் வந்துடுவார்கள். அப்போ தான் பவுல் ஒரு சட்டத்திட்டம் எழுதினார், சபை எந்த விதவையை பராமரிக்கும் என்றால் 60 தாண்டி இருக்கணும், நீங்கள் குடும்பத்தில் ஒரு சாட்சியாக வாழ்ந்திருக்கணும், குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ கரெக்டாக செஞ்சுருக்கணும், உனக்கு பிள்ளைகளோ பேரன் பேர்த்திகளோ நல்லா இருந்தால் இங்கே வரக்கூடாது, அவங்க தான் உங்களை பராமரிக்கணும். இது ஒன்றும் இல்லாதவர்கள் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோன்னு சொல்லி பவுல் ஒரு சட்டத்திட்டத்தை எழுதினார். அது தீமோத்தேயில் இருக்குது. அல்லேலூயா. அப்போ சபை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனிப்பட்ட கவனம் செலுத்துவதில் அது சிறப்பாக செயல்பட்டது. அல்லேலூயா. உங்கள் பகுதியில் என்ன பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது அதை கவனிக்கணும். அந்த பாதிப்புக்குள்ளே இருக்கிற மக்களை சேர்த்து வச்சு ஒரு கூட்டம் நடத்தி அவங்களுக்கு வேதம் சொல்லுகிற ஆலோசனைகளை கொடுத்தா அவங்களுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்கும். அல்லேலூயா. நான் முதல் விசை இந்த அன்னகர்களுக்கு, இந்த சொன்ன திருநங்கைகள் இவங்களுக்கு பேசும்பொழுது அந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் இதில் இருக்குல்ல, அன்னகர்களுக்கு என் சமூகத்தில் நான் சிறப்பான இடத்த கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இது சொன்னோன்னே சிலருடைய முகம் பிரகாசித்த பிரகாசத்தை பார்க்கணும். ஏன்னா அவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க, சமுதாயத்தில் போன்னு துரத்துவாங்க. இங்கே வந்து இயேசு கிறிஸ்து எங்களை இவ்வளோ நேசிக்கிறாரா,
எங்களை பற்றி இப்படிலாம் பைபிளில் இருக்கா என்று அவர்களுக்கு அவ்வளவு ஆச்சரியம். அல்லேலூயா. பாருங்கள், பாதிக்கப்பட்ட கூட்டங்களுக்கு இந்த வசனத்தில் இருந்து அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கதை எடுத்து சொல்லி, அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து, அவங்கள தைரியப்படுத்தி, அவங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணுமோ அதுக்கு நம்ம ஜெபிச்சோம்னா அவங்க பலப்படுவாங்க. அல்லேலூயா. ஒருவேளை ஒரு சிலர் கடன் என்கிற பிரச்சனையில் இருக்கலாம். அந்த கடன்பட்டவர்களுக்காக ஒரு ஜபம் வச்சு ஆலோசனை சொல்லி அது அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக்கும். அல்லேலூயா. இது மாதிரி உங்கள் சபைகளில் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அவர்கள் கூடி ஜெபிக்கிறதுக்கு ஒரு சிறிய ஜபம். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது இந்த கட்டம் உடைக்கப்படும். அல்லேலூயா. ஸோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும். சிறுவர்களுக்கு, வாலிபர்களுக்கு, குடும்பஸ்தர்களுக்கு, அடுத்தது வாலிபர்களுக்கு. இதுதான் விசுவாசிகள் விசுவாசிகளுக்கு பயன்பட வேண்டிய விஷயம். சபை விசுவாசிகளுடைய தலைமுறை தலைமுறைக்கும் பயன்பட வேண்டிய விஷயம். பலமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு நாலு காரியம் சொல்லலாமா? இவர் நாலு நாலுன்னு நாலு மணி வரை கொண்டு போயிடுவாரோ, அப்படி பயப்பட வேண்டாம். இன்னொரு நாலு காரியம் சொன்னாதான் செய்தி நிறைவாகும். அவிசுவாசிகளுக்கு செய்ய வேண்டிய நாலு காரியங்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம விசுவாசிகளுக்கு செய்ய வேண்டிய எட்டு காரியங்கள் சொன்னேன். முதல் நாலு காரியம் தனிப்பட்ட முறையில் அதிகமாக செய்ய வேண்டிய விஷயங்கள். அடுத்து நாலு நம்ம சேர்ந்து சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் இல்லையா? சண்டே ஸ்கூல், யூத்து, குடும்பங்கள் என்று செய்ய வேண்டிய விஷயம். இப்போ இந்த சபை என்பது தன்னில் தானே தனக்குத்தானே வளர்ச்சி உண்டாக்கி கொண்டிருக்கும்படி கர்த்தர் படைக்கல. சபை உலகத்திற்கு ஆசீர்வாதமாக மாறணும், சுத்தி இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும், உள்ளே வராதவர்களுக்கும் நம்ம ஆசீர்வாதமா மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதுக்கு ஒரு நாலு வார்த்தை இருக்கு பைபிள்ல, நிறைய இடத்துல அது இருந்தாலும் ரோமர் 15 அதிகாரத்துல, ஒரே அதிகாரத்துல பவுலுடைய ஊழியத்துல அந்த நாலு விஷயத்தையும் சொல்றார். சுருக்கமா சொல்றேன். முதல்ல ரோமர் 15:19, இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். விசுவாசியே, அவிசுவாசிக்கு சுவிசேஷம் அறிவித்து பயன்படு. அல்லேலூயா. சபையே, உன்னை சுற்றி இருக்கிற அவிசுவாசிகளுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு நீ பயன்படு. அல்லேலூயா. மிக மிக முக்கியமான விஷயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் துடிக்க துடிக்க ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து ஆத்துமாக்களுடைய ரட்சிப்புக்காக விலை கொடுத்து அதை சம்பாதித்தார். அல்லேலூயா. அவர் கொடுத்த விலை அவருடைய ரத்தம், அவருடைய ஜீவன். அதை ஊற்றி ஒவ்வொரு ஆத்துமாக்களும் பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாகும்படி, பிசாசின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாகும்படி, பாதாளத்துக்கு போவதிலிருந்து காப்பாற்றப்படும்படி இயேசு இதை சிலுவையிலே செய்து முடித்தார். ஆமென். அதை நாம் பெற்றதுனால இன்னைக்கு நித்திய நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு செத்தாலும் பரலோகத்துக்கு போவேன் என்கிற ஒரு நம்பிக்கை அதன் மூலம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. எத்தனை பேருக்கு இருக்கு? இந்த நம்பிக்கை இல்லாத எத்தனை பேர் நம்மை சுற்றி வாழுகிறார்கள். இயேசு என்றால் என்னவென்று தெரியாம வாழ்றாங்க. எல்லா சாமியோட இதுவும் ஒரு சாமி அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர் தான் ரட்சகர் என்று தெரியுமா அவங்களுக்கு? தெரியாது. இயேசு தான் ஆண்டவர் என்று தெரியுமா? தெரியாது. தமிழ்நாட்டில் பொதுவாக இயேசுவை பற்றி கேட்டிருப்பாங்க. ஆனால் இயேசு என்ன? கிறிஸ்தவருடைய சாமி, கிறிஸ்தவருடைய சாமி. இயேசு கிறிஸ்தவருடைய சாமி அல்ல, சர்வலோகத்தின் இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிறவர். அல்லேலூயா. இதுதான் நற்செய்தி. இதை சொல்ல வேண்டியது சபையுடைய பொறுப்பு. இதை சொல்ல வேண்டியது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய பொறுப்பு. சொல்லுங்க. ஆமே. சொல்லணும், சொல்லியே ஆகணும். இல்லாவிட்டா இயேசு பாடுபட்டது வீணாப்போ. இந்த தலைமுறையில் கோடி கோடியாக வாழ்கிறாங்க. இந்திய தேசம் எதில் முதலிடம் எடுக்குதோ இல்லையோ, ஜனத்தொகையில் முதலிடம்தான். ஆமே. அப்போ நமக்கு ஆத்மாதாயத்துக்கு ஏகப்பட்ட களம் ரெடியாக இருக்குது. என்ன, நாடு கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டுக்குள்ளே இருக்கையா 140 கோடி, எவ்வளோ இருக்குது ஆத்மாக்கள். அப்போ நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கணும் ஆத்மாக்களை கிறிஸ்துவுக்காக. அப்போ நம்ம எவ்வளோ தூரம் கிறிஸ்துக்குள்ளே நடத்துகிறோமோ அவ்வளோ தூரம் இயேசு அன்னைக்கு சிந்தின ரத்தத்துக்கு இந்த தலைமுறையில் பிரயோஜனம் உண்டாகும். அல்லேலூயா. நாம் கண்டுக்கிடாமல் இருந்துட்டோம்னா இயேசு பாடுபட்டு சிந்தின ரத்தம் இந்த தலைமுறையில் வீணாப்போம். அப்படியே கும்பல் கும்பலாக பாதாளத்தில் போய் விழுவான். மீட்பே இல்லை. திரும்பி வரவே
முடியாது. மறிச்ச உடனே ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் போய் கண்ணை திறந்து பார்த்தான், மீட்பு இல்லை, அங்கே கிடந்து ஜோம் பண்ணுறான். ஆ, எனக்கு ஒரு சொட்டு தண்ணி தாங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கல. எனக்காக இந்த லாசர்வை வீட்டில் போய் என் சகோதரங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல சொல்லுங்க. அதெல்லாம் அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீ பார்ப்போ, உனக்கு முடிஞ்சு போச்சு, உனக்கு இனி உனக்கு ஒன்றும் கிடையாது. இதுதான் பாதாளத்தின் பயங்கர அனுபவம். அதில் இந்த மக்கள் போயிட்டுருக்காங்களே. உங்களை பெற்றெடுத்த பெற்றோர் சிலர் ரட்சிக்கப்படலையே, உடன் பிறந்து உங்களோடு ஓடி விளையாடின சகோதரர் சிலர் ரட்சிப்புக்குள்ளே வரலையே, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் சிலர் வரலையே, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வரலையே. இதை பற்றி ஒரு பாரம் உள்ளங்களில் பற்றி எரியட்டும். அல்லேலூயா. இந்த ஆத்ம பாரத்தோடு போகும்போது எங்கே வாய்ப்பு கிடைக்கும் அங்கே சொல்லுங்க. சும்மா விருந்து விட்டு போனீங்க, கல்யாணம் விட்டு போனீங்க, துக்கம் விட்டு போனீங்க, வீடு பிரதிஷ்டைக்கு போனீங்க, எங்கேயோ ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு ஆள்கிட்ட பேசுறதுக்கு, ஒரு வார்த்தை சொல்லுவோம் இயேசுவை பற்றி. அந்த வார்த்தை ஜீவனா இருக்கிறது, அந்த வார்த்தை அந்த உள்ளத்துக்குள்ள கிரியை செய்யும். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒவ்வொரு விசுவாசியுடைய கடமை, சபையினுடைய கடமை. பவுல் சொல்றாரு, எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கம் என்கிற தேசம் வரைக்கும் பூரணமாக சுவிசேஷத்தை என்ன பண்ணியிருக்கேன், அறிவிச்சிருக்கிறேன். தருமபுரியில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளும், நீங்கள் எந்த தாலுக்காக்களை இருக்கிறீ, உங்களை உங்கள் சபை இருக்கிற சுற்றி எத்தனை கிராமம் இருக்குது, அத்தனை கிராமத்துக்கு பேரையும் அதில் எழுதுங்க. எழுதி உங்கள் சபையுடைய உபவாச ஜபத்தில் அப்பப்போ ஜோம் பண்ணுங்க அதை சொல்லி. அப்போ விசுவாசிகளுடைய உள்ளத்திலும் அந்த கிராமம் ரட்சிக்கப்படணும், இந்த கிராமத்து மக்கள் ரட்சிக்கப்படணும், அந்த கிராமத்து மக்கள் ரட்சிக்கப்படணும், இப்படி உள்ள பாரம் நீங்களும் அதை பாரமாக எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிகிட்டே வரும்பொழுது ஊழியருடைய உள்ளத்திலும் சரி, உங்கள் உள்ளத்திலும் சரி, சில பாரங்களை ஆண்டவர் தருவார். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு ஆள்கிட்ட நீங்கள் பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரலாம், இல்லை அந்த கிராமத்துக்குள்ளே போக வேண்டிய ஒரு வாய்ப்பு வரலாம். அப்போ நீங்கள் ஏற்கனவே ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அங்கே போகும்பொழுது இயேசுவை பற்றி சொன்னீங்கன்னா உள்ளங்கள் திறக்கும். அல்லேலூயா. பவுல் பிலிப்பி பட்டணத்து ஆத்தங்கரையில்னு ஒரு பிரசங்கம் பண்ணார். எங்கே? ஆத்தங்கரையில். அவருக்கு மேடையும் இல்லை, மைக்கும் இல்லை, இந்த வின்சென்ட் திருமண மண்டபமும் அவருக்கு கிடைக்கல. அவர் பண்ணினது எங்கே நின்று? ஆத்தங்கரை. ஆத்தங்கரையில் போய் ஜோம் பண்ணுறது வழக்கம். அன்னைக்கு கொஞ்சம் பெண்கள் கூடி வந்தார்கள், உடனே ஒரு பிரசங்கம். அந்த ஒரே பிரசங்கத்தில் லீதியாளுடைய உள்ளம் திறந்தது, அடுத்து அவளுடைய இல்லம் திறந்தது, அவள் வீட்டிலே வீட்டு கூட்ட ஆரம்பிச்சாச்சு. அது பிலிப்பியில் பெரிய சபையாக எழும்பிருச்சு. அல்லேலூயா. என்ன ஆச்சரியம்! இதுதான் நம்ம இன்னைக்கு அந்த தரிசனத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு முன்னால் ஒரு பெரிய சாட்சியாக பாசு துரைமணி அவளை நிறுத்தியிருக்கிறார். அவருக்கு நாடி நரம்பெல்லாம் இதுதான். அல்லேலூயா. அது ஒரு பெரிய சாட்சி. அந்த வாழும் சாட்சியை நம்ம கண்ணு முன்னால் பார்க்குறோம், காது நிறைய கேட்டு கொண்டிருக்கிறோம். நாம் அசதியாக இருக்க முடியாது. அல்லேலூயா. நாம் அசதியாக இருக்க முடியாது. சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ, அறிவிக்கணும். அவ்வளோ விலையேற பெற்ற பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொண்டு வீட்டில் பூட்டி வச்சேன்னா என்ன அர்த்தம்? பிறருக்கு கொடுக்க வேண்டாமா? அல்லேலூயா. அந்த நான் குஷ்டரோ என்ன சொன்னாங்க, அவங்க போய் சத்துரு பாளையத்தில் கொள்ளைப்பொருள் ஆகாரங்களை பார்த்தாங்க. ஆனால் இந்த பட்டணத்துக்குள்ளே மக்கள் பட்டினி கிடக்கிற கொஞ்சம் நாட்களாக பார்த்தோன்னே சொல்கிறான், இப்பொழுது நாம் மௌனமாக இருக்க முடியாது. இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மட்டும் சாப்பிட்டுட்டு இங்கே இருக்க முடியாது, ஊருக்குள்ளே ஓடி சொல்லுவோம், பட்டணத்தில் சொல்லுவோம், நம்ம மக்கள் எல்லாம் வந்து இந்த ஆகாரத்தை சாப்பிடட்டும். அல்லேலூயா. இதுதான் சுவிசேஷ பாரம். நான் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டேன், இன்றைக்கி என் வாழ்க்கையில் சமாதானம் கிடைத்திருக்கிறது, என் வாழ்க்கையில் தெய்வீக சுகம் கிடைத்திருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலே செத்தா இயேசுவிடத்தில் போவேன் என்கிற நித்திய நம்பிக்கை கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. இதை பெற்று நான் எனக்குள்ள அடக்கி வைக்க முடியாது, இதை என் மக்களுக்கு நான் சொல்லுவேன். சொல்லுங்கள், சொல்ல சொல்ல ஆண்டவர் கிரியை செய்வார். நான் சொல்கிறது சபை கண்டிப்பாக எல்லா சபையும் சுற்றி இருக்கிற கிராமங்களுடைய பெயர் எழுதி வச்சு திட்டமிட்டு ஜெபித்து இந்த வாரம் இந்த கிராமத்தில் போய் நற்செய்தி சொல்லுவோன்னு அறிவிங்க. சபையில் கூட்டிகிட்டு போங்க, விசுவாசிகள் கூட போங்க. கூட போய் ஒரு சண்டே சாயங்காலம் ஒரு கிராமத்தை விசிட் பண்ணுங்க. அப்படி அங்கே போயிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு பேராக பிரிஞ்சு போய் ஒவ்வொரு தெருக்குள்ளே போய் இயேசுவை பற்றி சொல்லி படிக்க தெரிஞ்ச மக்களுக்கு டிராக்டர் கொடுத்து இப்படி விதைச்சிட்டு வந்தீங்கன்னா அறுவடை உண்டாகும். அல்லேலூயா. கடமலை குன்றில் ஒரு சில ஆண்டுகளாக
மாதம் ஒரு வருவாய் கிராமம் அப்படி ஒரு திட்டம் போட்டு ஒரு மாதம் ஒரு வருவாய் கிராமத்தை எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு குரூப்பாக போவாங்க. போயிட்டு ரெண்டு ரெண்டு பேராக பிரித்து போய் சுவிசேஷம் சொல்லுவார்கள். எப்படியும் ஒரு 30 பேர் பக்கம் போயிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு வாரம் ஆண்களும் பெண்களுமாக போய் நற்செய்தி அறிவிக்கிறார்கள். ஆரம்பத்தில் ரெண்டு மூணு இடத்துல பிரச்சனை வந்தது. ஒரு இடத்துல ஒரு இந்து கோயிலுக்குள்ளே நம்ம சகோதரில் கொண்டு உட்கார வச்சு திருநூறெல்லாம் பூசி விட்டு ரொம்ப அக்கிரம் பண்ணார்கள். அது பேப்பர்லெல்லாம் வந்தது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா டிவியில் வரைக்கும் உலகளாவ அளவு நிலையில் நம்ம விசுவாசி அந்த ரெண்டு சகோதரர்களோட ஃபோட்டோ இது வீடியோ எல்லாம் போட்டு விட்டாங்க. பயங்கரமாக பண்ணினாங்க. அவ்வளோ எதிர்ப்பு வந்துச்சு அந்த தொடங்கின ரெண்டாவது மூன்றாவது மாதம்னு நினைக்கேன். நான் நினச்சேன் இதோடு இந்த ஊழியம் முடிஞ்சிருமோ. ஆனால் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் 30 பேருக்கு குறையாமல் போயிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ரெண்டு மூன்று முறை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சாங்க. ஆண்டவர் விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். தைரியமாக போகிறார்கள். நம்ம ஒரு பக்கம் போகும் பொழுது கர்த்தர் இன்னொரு பக்கம் இருந்து ஆத்மாக்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். விதைக்கிற இடத்திலிருந்தும் தருவார், நீ விதைக்காத இடத்திலிருந்தும் உனக்கு அறுவடை தருவார். இப்படி நாம் இறங்கி செயல்பட்டால் சபைகளெல்லாம் நிரம்பி வழியத்தக்கதாய் ஆத்மாக்களை தருவார். அல்லேலூயா. தர்மபுரி அறுவடை களம், புரியுதா உங்களுக்கு? இந்த அறுவடை களத்தில் நீங்கள் இறங்கினா கண்டிப்பாக அறுவடை உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. விசுவாச மக்களே, ஒவ்வொரு சபையிலிருந்து ஒரு குழுவாக வாரந்தோறும் வெளியே கிளம்பி ஆகணும். திட்டமிட்டு செய்யுங்க. இன்னைக்கு இந்த கிராமம், நாளைக்கு அந்த கிராமம். எங்கள் சர்ச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டீம் போட்டிருக்கேன். இந்த இப்போ இந்த மாதம் தேங்காப்பட்டினம் கிராமத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் முந்தின மாதமே அந்த டீம் அங்கே போயிடும். போயிட்டு அங்கெல்லாம் சுற்றி நடந்து சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணி பிளான் பண்ணி இந்த சண்டே இந்த இந்த தெருவுக்கு போகணும், அடுத்த சண்டே அந்தந்த தெருவுக்கு போகணும். பேர் எழுதி கொண்டு வந்து சொல்லிடுறாங்க. அந்த பேர்களை வச்சு இவங்க கூடி ஜோம் பண்ணுறாங்க. ஜோம் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் களத்தில் இறங்குகிறார்கள். ஆண்டவர் கிருபையினால இப்போ கொஞ்சம் மாதங்களாக திறந்த வாசல். அல்லேலூயா. எந்த எதிர்ப்பும் தடையும் இல்லாமல் கிருபையாய் நல்ல நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. எனக்கு குமரி மாவட்டம் உள்ள எதிர்ப்பு பிடிச்ச மாவட்டம், தருமபுரி மாவட்டம் திறந்த வாசல். அல்லேலூயா. அறுவடை களம், இதோ இப்பொழுதே வயல் நிலங்கள் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நீ அறுக்காமல் தூங்கி கொண்டிருந்தால் காரியம் என்ன? அதனால தேவ மக்களே, எல்லாரும் சபை ஊழியர்கள் ஒரு திட்டம் போட்டுருங்க, உடனே இறங்குங்க. இறங்கி செயல்படும் பொழுது அறுவடை உண்டாகும். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது பிறருக்கு நாம் பயன்படுகிறோம். ரெண்டாவது, அதே அதிகாரம் 21 வசனம், நான் மற்ற ஒருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். ஒரு அல்லேலூயா. அப்போ இதுதான் மிஷனரி ஊழியத்திற்கு வித்திட்டது. அவர் என்ன சொல்றாரு, நான் எருசலேமில் போய் ஏற்கனவே இருக்க சபையோடு கூட இன்னொரு சபை கட்ட விரும்பலை. எருசலேமில் இவருக்கு நல்ல பேர் புகழெல்லாம் உண்டு, ஆனால் நினைக்கல. அந்தியோகியா அங்கே போய் இன்னொரு சபை கட்ட விரும்பலை. எந்த பட்டணத்தில் சபை இல்லையோ, இயேசுவை பற்றி எங்கே சொல்லப்படலையோ, அங்கே போய் நான் சொல்லி இன்னொருமே போட்டு அஸ்திபாரத்துக்கு மேலே இன்னொரு சபையை கட்ட விரும்பலை. அந்த அஸ்திபாரமே போடப்படாத இடத்துல போய் போட போகிறேன். அல்லேலூயா. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, புரியுதா? இன்றைக்கும் இயேசு என்ற வார்த்தையை அறியாத இடங்கள் இருக்கிறது. இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்குது, குக்கிராமங்கள் இருக்கிறது. அந்த கிராமங்கள் பட்டணங்களுக்கு நாம் போகணும். நமக்கு ஒரு பெரிய பாரம், தமிழ்நாட்டிலே ஆலயம் இல்லாத கிராமமே இல்லை என்ற நிலையை கொண்டு வரணும். அல்லேலூயா. அப்போ நம்ம நமக்கு கொடுக்கப்பட்ட ஏரியாவில் நம்ம செஞ்சிட்டு இருந்தா யாரையோ எழுப்பி அடுத்த ஏரியாக்களில் கத்தர் செய்வார். அது அவருடைய பெரிய திட்டம் இல்லையா? ஆனால் நம்ம அதை ஊக்குவிக்கணும். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கிராமங்களை தெரிஞ்செடுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. சில இடத்துல தொடர்ந்து கூட்டம் நடத்தக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டவர் என்ன செய்வார், திறந்து தருவார். அப்போ அங்கே தொடர்ந்து போங்க. அதுக்கு சில விசுவாசிகள் முன்ன வாங்க. இப்போ ஒரு ஊழியர் எத்தனை இடத்துக்கு ஓட முடியும்? வாரந்தோறும் போய் எல்லா இடத்துலையும் கூட்டம் நடத்த முடியுமா? விசுவாசிகள் முன்ன வாங்க. விசுவாசிகளுக்கு ஊழியக்காரங்க கொஞ்சம் ட்ரைனிங் தருவாங்க, அதை நீங்கள் கற்று நீங்களும் அந்த கூட்டங்களை போய் நடத்தலாம். அல்லேலூயா. என்ன, ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஞான ஸ்நானம் பெற்றிருக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கணும், நற்சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இது இல்லாமல் போய் ஊழியம் செய்தால் சரிப்படாது, அப்படிதானே? ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும், நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வேணும். அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் சபைகள் தோறும் எழும்பணும்.
போய் நற்செய்தி அறிவிக்கிறது மட்டுமல்ல, சபைகளை கட்டி எழுப்புகிற தரிசனத்தோடு கூட அந்த கிராமங்களில் போய் தொடர்ந்து ஒரு வீடு திறந்தால் உடனே அந்த வீட்டில் போய் லீதியாளுடைய வீடு அங்கே போய் ஒரு சின்ன கூட்டம் நடத்தினாலே போதும், அடுத்த கட்ட வளர்ச்சி வரும். அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்ற வேளையில் இடத்தை தருவார், ஆலயத்தை தருவார், ஊழியங்களை ஸ்தாபிக்கலாம். எவ்வளவு ஆச்சரியம்! சொல்லப்பட்டிராத இடங்களில் சொல்லுகிற ஊழியம், அஸ்திபாரம் போடப்படாத இடங்களில் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடுற ஊழியம். அல்லேலூயா. இதுக்காக நீங்கள் அதிகமாய் உற்சாகப்படுங்கள். இதை குறித்து முதல்ல நான் சொன்னதுனால சுருக்கமாக சொல்கிறேன். மிஷனரிகள் என்று சொல்லும் பொழுது அறியாத இடத்துக்கு போகிறது எல்லாருமே மிஷனரிகள் தான், தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி. ஆனால் நம்ம ஸ்தாபனத்தில் வட இந்திய மிஷினரி என்று தனியாக வச்சிருக்க காரணம், அங்கே வட இந்தியாவுக்கு போகிறவங்க மாற்று கலாச்சார மக்கள் நடுவில் போகிறார்கள். எல்லாமே வித்தியாசம். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள எந்த கிராமத்தில் போனாலும் ஒரே விதமான கிளைமேட்டு தான் இருக்கும். ஆனால் அங்கே போனால் கடும் குளிர், கடும் வெயில், கடும் மழை. அது நம்ம பழகினதல்ல, நம்ம இந்த சவுத் இண்டியன்ஸ் தென்னிந்தியர்கள் பழகினதல்ல. அப்போ இங்கேருந்து ஒரு மிஷினரி போகும்போது முற்றிலும் வித்தியாசமான ஒரு கிளைமேட்டுக்குள்ளே போகிறாரு. சாப்பாடு வேறு, இங்கே நமக்கு அரிசி அப்புறம் இந்த தானியங்கள் இதை சாப்பிடுவோம், அங்கே ஃபுல்லாக கோதுமை தான், சப்பாத்தி தான், ரொட்டி ரொட்டிங்கா, காலையிலையும் ரொட்டி தான், சாயங்காலம் ரொட்டி தான், மத்தியானமும் ரொட்டி தான், அப்படியே சாப்பிட்டு பழகிட்டாங்க. அப்போ இங்கே நம்ம ஆள் அங்கே போய் அரிசி கிடைக்கலையே, சோறு கிடைக்கலையேன்னா கிடைக்காது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பாஷை வித்தியாசம். இங்கே எங்கே போனாலும் தமிழ், ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தமிழ் தான் இருக்குது. ஏன் தமிழெல்லாம் உங்களுக்கு செலவெல்லாம் புரியாது? ஏன்னா கொஞ்சம் மலையாளம் சேர்ந்தான் வரும். ஏன் தமிழ் அங்கே இருக்கோம்ல, கேரளா பக்கத்தில். எங்களுக்கு ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மலையாளம் தான், கேரளாவோட இருந்த ஆட்கள் தான் கன்னியாகுமரி மாவட்டம். பிறகுதான் பிரித்து தமிழ்நாட்டில் விட்டுருக்காக. அப்போ இது கொஞ்சம் வரதான் செய்யும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி, ஆனாலும் புரியும் தமிழ் தானே. ஆனால் ஹிந்தியில் பேசினா என்ன புரியும்? இப்படியாகவும் நம்முடைய மிஷினரிகள் போகிறார். பாஷை வேறு, உணவு பழக்கம் வேறு, கிளைமேட் வேறு, அவங்க கலாச்சாரமே வேறு. மாற்று கலாச்சார மக்கள் நடுவிலே இவர்கள் போகிறதுனால தான் அவர்களை மிஷினரிகள் என்று கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லி அவங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு உன்னாவுக்கு காணிக்க கொடுத்தீங்க, அந்த ஊழியக்கார சின்ன ஒரு தம்பி, இப்போ தான் கல்யாணம் ஆகி மூணு சின்ன குட்டி குட்டி பிள்ளைக. அந்த பையனை மதம் மாத்திரம் மதம் மாத்திரான்னு ரெண்டு தடவை கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் லாக்கப்பில் வச்சு போட்டான். ஒரு சகோதரி ஞானஸ்நானம் எடுத்திருக்கு, எடுத்து 2-3 வருஷம் ஆச்சு. அவன் இந்த புருஷன் வந்து இவன் தான் மதம் மாத்தினான், என் மனைவிக்கு எனக்கு தெரியாம ஞானஸ்நானம் கொடுத்தான் அப்படி சொல்லி 2 தடவை ஆண்டவர் கிருபையாக பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஒரு தடவை கடுமையான ஆக்சிடெண்ட்டில் மாட்டிட்டான், அப்படி நொறுங்கிருச்சு, எத்தனையோ எலும்பு முறிவு சின்ன வயசில். ஆண்டவர் அவனை அதுலேருந்தும் பலப்படுத்தி எழுப்பினார். ஒரு இந்திக்கார தம்பி, சத்பால் என்றவனுக்கு பேர், உறுதியாக நிற்கிறான். இன்றைக்கி இந்த உத்தரவுக்கு பிறகு 200 ஆத்துமாக்கள் அந்த சபையில் வாராங்க. அல்லேலூயா. அது ஒரு ஆச்சரியமான ஒரு வளர்ச்சி. ஆனால் என்ன, இடம் இல்லை. வாடகை வீட்டுக்குள்ளே 200 பேர் எங்கே உட்கார வைக்கிறது? ரொம்ப நெருக்கத்தில் இருக்காங்க. அதனால தான் நம்ம அது கொஞ்சம் இடம் வாங்குகிறோம். சரி, இப்படி சில முயற்சிகள் நாம் எடுக்கிறோம். காரணம் இந்த மிஷினரி ஊழியங்கள். ஸோ அந்த மிஷினரி ஊழியங்களையும் நாம் நினைப்போம். அதே வேளையில் தர்மபுரியில் இன்னொரு விதமான மிஷினரி ஊழியம் தான் நடக்குது. இதுக்கும் நீங்கள் இறங்கி செயல்படுங்க. அல்லேலூயா. 3வது 25வது வசனம், இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கிறேன். தர்ம சகாயம் செய்து பயன்படுங்கள், சுவிசேஷ ஊழியம் செய்து பயன்படுங்கள், மிஷினரிகளை அனுப்பி பயன்படுங்கள், தர்ம சகாயம் செய்து என்ன பண்ணணும், இதுவும் மிக முக்கியம். இயேசு தர்ம சகாயம் செய்தார், அப்படி காணிக்கையில் ஏழைகள் கொடுத்தார். அதே போல அப்போஸ்தலர்கள் தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள்னு பேதரும் பவுலும் மாறி மாறி பேசிக்கிட்டார், செஞ்சாங்க, நல்லா செஞ்சாங்க. அதே மாதிரி பைபிளில் அது ஒரு முக்கியமான விஷயம். ஆகையினாலே நாமும் என்ற அளவு வலதுகை செய்கிறது இடதுகைக்கு தெரியாத என்ன செய்யணும், உதவி செய்யணும். அது மட்டும் இல்லை, சபையாக கூட உதவிகள் செய்ய ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஏழை மக்கள் அந்த பக்கத்தில் இருக்காங்க, சரி சபையாரெல்லாம் சேர்ந்து முடிஞ்ச அளவில் கொஞ்சம் துணிமணிகளை கொண்டு போய் கொடுப்போம், ஒரு நாள் கொடுக்கலாமே, இல்லை வேறு ஒரு நல்ல காரியம் செய்வோம். இப்படி ஒவ்வொரு திட்டங்கள் வரும்பொழுது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒரு நேரம் போனாலும் கொஞ்சம்
பசித்தோரை போஷின்னு ஒரு திட்டம் இருக்கு, கடமலை குண்டில் கொஞ்சம் வருஷங்களாக செய்கிறோம், நல்லா இருக்கு. விசுவாசிகள் சிலர் தங்க வீட்டில் மத்தியானம் ஆக்கிற சாப்பாட்டில் ஒரு ஆளுக்கு கூட எக்ஸ்ட்ரா சாப்பாடு பண்ணுவார், சிலர் ரெண்டு ஆளுக்கு கூட பண்ணுவாங்க. பண்ணி அதுக்கு ஒரு குழு இருக்கு, அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க, இவங்க ஒரு அழகான டப்பா, அந்த டிஃபன் டப்பா மாதிரி வச்சுருக்காங்க, அந்த யூஸ் அண்ட் த்ரோ பேப்பரில் உள்ளது, இதை வந்து அவங்களுக்கு கொடுத்து வைப்பாங்க. ஒரு ஒரு மாதத்துக்குள்ள டப்பா அங்கே கொடுத்துருவாங்க. டெய்லி சாப்பாடு ஆன உடனே அவங்க அதை சோறு எடுத்து இந்த டப்பாவில் வைக்கணும், சாம்பார் கூட்டுக்கறி வைக்கணும், இறைச்சி வகை வைக்கக்கூடாது, ஏன்னா அதை கொண்டு கொடுக்கும்போது வேறு பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுன்னு. ஒன்லி வெஜிடேரியன் சாப்பாடு. இதை வச்சுட்டு ஒரு மணிக்கு ஆன உடனே சில தம்பிமார் போய் அதை எடுத்துகிட்டு வருவார், சிலர் சர்ச்சிலே கொண்டு வச்சுருவாங்க. வச்ச உடனே இந்த பையன்மார் வருவான், பைபிள் காலேஜ் பையன்மாரும் மற்ற சில வாலிபர்களும் வந்து பைக்கில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே போய் கொடுப்பார். அந்தந்த ஏரியாக்களில் ஜங்ஷனில் நிற்கக்கூடிய மக்கள், தெருவில் பிச்சை எடுத்து கொண்டிருக்க மக்கள், இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது. இப்போ ஒரு 6-7 வருஷமாக நடக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு சாப்பாடு கூட போனது வீணாக திரும்ப வந்ததே கிடையாது. அப்படி மக்கள் தேவையோடு தான் இருக்கிறாங்க, கொடுத்துட்டே தான் வர்றாங்க. ஒரு ஒரு நாளும் சொன்னார், ஒரு தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுத்தேன், வாங்கி வச்சுட்டு என்னை கும்பிட்டுட்டு அழுதுட்டாரு. என்னன்னு கேட்டால், 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு, மார்த்தாண்டம் மேம்பாலத்துக்கு அடியில் நடந்த சம்பவம். அப்போ பாருங்கள், இப்படியும் மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அங்கேயே இப்படின்னா தருமபுரியிலலாம் எவ்வளவு மக்கள் இருப்பாங்க. நிறைய இந்த ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வெளியே பார்த்தா தெரியும், ஹாஸ்பிட்டலில் அரசாங்க ஹாஸ்பிட்டலில் நோயாளிக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பா, கூட இருக்கிறவளுக்கு கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு பட்டினியாக கிடந்து சிலது இருக்குது. இப்படி ஒரு பசித்தோரை பூசி ஒரு சின்ன திட்டத்தை வச்சு 4 பாக்கெட்டை கொண்டு போய் அதில் கொடுத்து பாருங்க, வாங்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கு. ஆமென். நற்கிரியை, நற்கிரியை, இப்படி எத்தனையோ நற்கிரியைகள் இருக்குது. ஒரு பிரதர் ஒன்று சொன்னார், எங்களுக்கு எனக்கு ஒரு பாரம் வந்துச்சு, நாங்கள் 2 பேராக சேர்ந்து கொஞ்சம் பெட்ஷீட் வாங்கி வச்சுட்டு பைக்கில் பின்னால் இருந்தவருக்கு மடியில் பெட்ஷீட்டு ஒருத்தர் ஓட்டிகிட்டு போகிறாரு, விடிய காலம் 3 மணிக்கு பிளாட்ஃபார்மில் குளிரில் நடுங்கி கொண்டு படுத்து கொண்டு இருக்கிற ஆட்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெட்ஷீட்டை மூடி விட்டுட்டு போயிட்டார்களாம். இப்போ எழும்பி யாரும் பார்க்கவும் இல்லை, அந்த குளிர் நடுக்கத்திலே பெட்ஷீட்டு மேலே விழுது வாங்கிக்கிட்டார்கள். என்ன உதவி செய்கிறார்கள் பாருங்கள். அல்லேலூயா. இயேசுடைய உள்ளம் நமக்கும் வரணும், அப்போஸ்தலருடைய உள்ளம் நமக்கு வரணும், இந்த நற்கிரியை செய்கிற உள்ளம் நமக்கு வரணும். அல்லேலூயா. நான் தைரியமாக சொல்லுவேன், இந்த பைபிளில் இருக்கிற அத்தனை ஊழியத்தையும் செய்யணும்னு ஆசைப்பட்டு ஒவ்வொன்றா சபையில் சொல்லும் பொழுது அதுக்குன்னு கொஞ்சம் பேர் ஆண்டவர் எழுப்பி தாரார். அந்த குழு இறங்கி அதை செய்யுது, ஒவ்வொன்றும் செய்யும் பொழுது சபை எல்லா பகுதியிலும் வளருவதை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. ஏன்னா இயேசுடைய சித்தம் அது. நமக்கு தெரிஞ்ச 2-3 ஊழியத்தை மட்டும் செய்வதல்ல, இந்த பைபிளில் சொல்லியிருக்கக்கூடிய இயேசு செய்த ஊழியம், அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியம், அதுதான் பவுல் இந்த ஒரே அதிகாரத்தில் 4 விஷயத்தை சொல்கிறார். சுவிசேஷ ஊழியம், மிஷினரி ஊழியம், தர்மசகாய ஊழியம், கடைசியாக ரோமர் 15:32 சொல்கிறாரு, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவி நிமித்தம் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. போராடி ஜெபிக்கணும், எழுப்புதலுக்காக, தேசத்தின் இரட்சிப்புக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியம். வெறும் ஜபம் அல்ல இது, ஜப ஊழியம். போராடி ஜெபிக்கிறது, யுத்தம் பண்ணி ஜெபிக்கிறது, அதான் போராடுகிறது. பவுல் சொல்றார், நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து என்ன செய்யணும், போராடி ஜபிக்கணும். தனி ஜபம் வேற, குடும்ப ஜபம் வேற, சபையில் ஜபிக்கிற பல ஜபங்கள் வேற, இது என்ன ஜபமா, போராடி ஜபிக்கணும். போராடி ஜபிக்கும் பொழுது அந்தகார கோட்டைகள் உடையும், பிசாசின் ஆவிகள் துரத்தப்படும், தேசத்துக்கே விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. ஒரு பக்கம் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், மிஷினரிகளை அனுப்புகிறோம், ஏழைக்கு உதவி செய்கிறோம், சிறுபிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு, குடும்பங்களுக்கு, இதையெல்லாம் செய்யும் பொழுதே இதையெல்லாத்துக்கும் விரோதமாக எழும்புகிற பிசாசின் ஆவிகளை துரத்தி போராடி ஜெபித்தால் எல்லா ஊழியத்திலும் ஜெயம் வரும். அல்லேலூயா. தேசம் இயேசுவை அறியும். ஆமென். இங்கிலாந்து தேசத்திலே இவான் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு இளைஞன், சுரங்க தொழில் செய்தவன், இந்த நிலக்கரி சுரங்கத்தில் பூமிக்கடியில் இறங்கி போய் 8 மணி நேரம் வேலை செய்யணும், எலும்புறம் மேலே வந்தாலே கருகரு கருகருன்னு இருக்கும் நிலக்கரி, அதுக்கு மேலே அந்த சூட்லேருந்து வந்தது உடம்பெல்லாம் எப்படி இருக்கும்,
ஆனா அவனுக்கு இந்த தேசம் ரட்சிக்கப்படணும்னு ஒரு பாரம். அந்த 8 மணி நேரம் வேலை செய்துட்டு வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டு குளிச்சு அதுக்கப்புறம் ராத்திரி இருந்து ஜோம் பண்ண ஆரம்பிப்பானா, மணிக்கணக்காய் ஜோம் பண்ணுவானா. இப்படி மணிக்கணக்காக ராத்திரி 2-3 மணி நேரம் 4-5 மணி நேரம்னு அவன் ஜபம் வளர்ந்து 11 வருஷங்கள் ஜபித்திருக்கிறான். சில வேளை அவன் தனியாக ஜபித்தது போக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டம் அவனுடைய சரித்திரத்தில் அது இருக்குது. அங்கே போய் ஒரு குழுவோடு சேர்ந்து ஜபிக்கிறது, வியாழக்கிழமை தோறும் புதன்கிழமை தோறும் சபையில் பைபிள் ஸ்டடி, இப்படி ஒரு 4-5 ப்ரோக்ராம் அவனுக்கு. அதையும் ரெகுலராக போய் அவனுக்கு ஆசை எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வரணும். 11 வருஷ ஜபத்துக்கு பிறகு கர்த்தர் ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்தார். அல்லேலூயா. பரிசுத்தாவியான கிரியை செய்ய ஆரம்பித்தார். இங்கிலாந்து தேசத்திலே ஒரு பெரிய விழிப்புணர்வு உண்டாயிற்று. ஸ்காட்லாந்து, வேல்ஸ், ஒவ்வொரு நாடுகளிலும் விழிப்புணர்வு உண்டாகி சபைகள் எல்லாம் எழுப்புதல், சபைகள் எல்லாம் ஆவியானுடைய கிரியை. அந்த காலத்தில் ஏராளம் மிஷனரிகள் எழும்பி உலக நாடுகள், தீவுகள், இந்த மனுஷனை கடித்து சாப்பிடக்கூடிய காட்டுமிராண்டிகள் அவங்க மத்தியிலெல்லாம் போய் ஊழியம் செய்தாங்க. அதனால தான் அந்த பகுதிகள் எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவ தீவுகளாகவும் கிறிஸ்தவ நாடுகளாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு வடகிழக்கும் அப்படி ஒரு பெரிய கிரியை உண்டானது. நாகாலாந்து, மணிப்பூர், மிசோராம், இங்கெல்லாம் அந்த இவான்ஸ் ராபர்ட்ஸுடைய எழுப்புதலுக்கு பிறகு வந்த ஒரு மாற்றங்கள். அப்போ ஒரு மனிதன், ஒரு வாலிபன், அவனோடு சில ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துக்கிட்டாக வர வர அவனுக்குள் இந்த போராடி ஜெபிக்கிற எழுப்புதலின் அந்த தரிசனம், அது ஒரு 11 ஆண்டுகளில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இதெல்லாம் சபையின் மேல் கர்த்தர் வைக்கிறார். சபை என்றால் ஊழியர்களும் விசுவாசிகளும் சேர்ந்த கூட்டம். நம்முடைய உள்ளத்திலே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் வைக்கிறார். இது எதுக்கோ, என் இந்த ஸ்தாபன திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நான் சொல்றதல்ல, பைபிள் வசனத்தை உங்களுக்கு முன்னால வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. வேதம் சொன்னால் நாம் செய்யணும், இயேசு சொன்னால் நாம் செய்யணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். நீங்கள் விசுவாசிகளுக்கு பயன்படுங்கள், நீங்கள் ஊழியர்களுக்கு பயன்படுங்கள். கர்த்தருடைய சபையே தூங்காதே, கர்த்தருடைய சபையே எழுந்து செயல்படு, செயல்படும் காலம். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய், தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய், தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தான் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தான் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசுவின் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசுவின் அரணே. தஞ்சரத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். விசுவாசத்தில் எழும்புங்கள். கர்த்தர் என்னை கொண்டு சிலருக்கு பிரயோஜனப்படுத்த போகிறார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை பயன்படுத்துவார் என்ற விசுவாசத்துக்குள் வாருங்கள். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம்.
பரிசுத்தாவியை பெற்ற தேவ ஜனமே, பரிசுத்தாவியானவர் உன்னை பயனுள்ள பாத்திரமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். கிருபையை பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். வரங்களை உனக்கு தந்து கொண்டிருக்கிறார். உள்ளம் திறந்து பாடு, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உள்ளம் திறந்து பாடும் பொழுது புதிய கிருபைகள், வரங்கள், பரிசுத்தாவியானுடைய கிரியைகள், சில தரிசனங்களை பெற்றுக்கொள்வீர்கள். சில வார்த்தைகள் கர்த்தர் உங்கள் செவிகளில் தொனிக்க செய்வார். ஆமென். உன் உள்ளம் கர்த்தருக்கு நேராக்கப்பட்டிருக்கட்டு. கர்த்தரை நோக்கிப்பார், கர்த்தரை நோக்கிப்பார், கர்த்தரை நோக்கிப்பார். ஓ க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உன் விசுவாசத்தினாலே உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். எளிய விசுவாசம், ஆனால் கர்த்தர் அதை பயன்படுத்த சித்தமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. ஆமென். பிறருக்காய் ஜெபிக்கிறவர்களாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக. என் இருதயத்துக்குள் ஒரு கிரியை செய்யும் ஆவியானவரே. ஓலபா கபா ஷலபௌரியா. தேற்ற வேண்டியவளை தேற்றும்படியாக. ஆமென். தாங்க வேண்டியவளை தாங்கும்படியாக. ஆண்டவரே, என்னை இந்த சபையிலே கொண்டு வந்த நோக்கம் எட்போல நிறைவேறட்டும் ராஜா, நிறைவேறட்டும் ராஜா. அதேகரை தாங்கும்படி, அதேகரை தேற்றும்படி, அதேகருக்காக ஜெபிக்கும்படி, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும்படி ஒரு புதிய இருதயத்தை எனக்கு தாரோ, புதிய இருதயத்தை எனக்கு தாரோ. எனக்குள் கட்டுண்ட உள்ளத்தை மாற்றோ. ஆமென். ஆமென். ஒடுங்கின ஆவியை எடுத்து போட்டு துதியின் உடைய தாரோ, விசாலமுள்ள இருதயத்தை தாரோ. ஓலா ரபா லபுதர ஹந்தின ஹசல பௌஷலா ரிகந்தர சிபலபௌத ரகதர பஷந்துரா லிகஃபரா சிபா லதுரியா தினகந்துர பௌஷலபா. எல்லா கட்டுகள் உடையட்டும். இருதயத்தின், இருதய கூடாரத்தின் எல்லைகள் விசாலமாகட்டும். கயறுகள் நீளமாகட்டும். ஓ க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா. அன்பு பெருகட்டும், அன்பு பெருகட்டும், அன்பு பெருகட்டும், பரிவு பெருகட்டும், மன உருக்கம் பெருகட்டும். கஷ்டப்படுற ஜனத்தை பார்த்து கண்ணீர் விடுகிற அனுபவங்கள் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இயேசு கிறிஸ்துவின் மனது உருக்கம், இயேசு கிறிஸ்துவின் தயவு, இதெல்லாம் எங்களை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், பல்வேறு பாதிப்புகளுக்குள் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சபைக்குள் கால் மிதித்த ஒவ்வொருவரும் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டு அடைந்தே ஆகணும். உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டு அடைந்தே ஆகணும். ஒரு சிறு பிள்ளையாகிலும் கெட்டு போகக்கூடாது, ஒரு வாலிபனாகிலும் பின்வாங்கி போகக்கூடாது, ஒரு குடும்பமாகவும் சிதறி போகக்கூடாது. ஆமென். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் திட்டன் பட வேண்டும், பலப்பட வேண்டும், எழும்பி பிரகாசிக்கணும். நல்ல வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. ஊழியர்கள் எல்லாம் நல்ல வைராக்கியமா ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் சபையிலே, ஆமென், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சண்டே ஸ்கூல் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும், விபிஎஸ் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும், வாலிபர் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்களின் ஐக்கிய ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பல்வேறு மக்களுக்கு செய்கிற ஆமென் நற்செய்தி அறிவிக்கிறதும், நல்ல ஆலோசனைகள் கொடுக்கிறதுமான ஊழியங்கள் எழும்பட்டும். ஓ பள்ளிக்கூட மாணவர்களிடத்திலே வாசல் திறந்தால் ஓடிப்போ, ஓடிப்போ. வாய்ப்பை விட்டுவிடாதே, வாய்ப்பை விட்டுவிடாதே. மருத்துவச்சுகள் நடுவிலே வாய்ப்பு கிடைத்ததை குறித்து பாஸ்டர் சொன்னார். ஆமென். விட்டுவிடாதிருங்க, விட்டுவிடாதிருங்க. எங்கே வாசல் திறக்கிறதோ அங்கே புகுந்து போ. இயேசுவின் நற்செய்தியை சொல்லு. அநேக மக்கள் கிறிஸ்துவுக்குள் வருவார்கள். பார்க்காத சமுத்திரத்துறைன்னு பார்க்காத, எங்க போனாலும் இயேசுவின் நற்செய்தியை சொல்லு. சந்திக்கிற மக்களுக்கு சொல்லு, சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஒவ்வொரு சபையும் திட்டமிடுங்க, சுற்றியுள்ள கிராமங்களை சந்தியுங்க. ஒரு கால் படாத கிராமமே இருக்கக்கூடாது. தேவ ஊழியரே, தேவ ஊழியரே. ஆமென். உங்க கால் படாத கிராம தெருக்களை இருக்கக்கூடாது. எல்லா இடத்திலும் போய் கால் மிதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆபிரகாம், ஆமென், கால் மிதித்த இடமெல்லாம் சந்ததி சுதந்தரித்துக் கொண்டது. கண் பார்த்த இடமெல்லாம் சந்ததி சுதந்தரித்துக் கொண்டது. ஆமென். ஊழியக்கார் மேல் அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த கிருபை கர்த்தர் வைத்திருக்கிறார். நடந்து திரி, நடந்து திரி. பைக்கை கொண்டு ஒரு இடத்துல வச்சுட்டு நடந்து திரி, நடந்து திரி. கர்த்தர் இடைபடுவார், கர்த்தர் வாசல்களை திறப்பார். ஓ க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. விசுவாச மக்களும் நீங்களும் அப்படி செய்யுங்க, நீங்களும் அப்படி செய்யுங்க. வாரம் ஒரு முறை ஒவ்வொரு சபையிலிருந்து ஒரு
ஒரு சுவிசேஷ குழு புறப்பட்டே ஆகணும். ஆமென். ஒவ்வொரு சபையிலிருந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது ஆமென் சுவிசேஷம் அறிவிக்கும்படி பாதங்கள் புறப்படணும். அந்த பாதங்கள் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது. அந்த பாதங்கள் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது. எல்லாம் நல்ல ஊக்கமா ஊக்கமா ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது சிலருக்குள் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார், சில கிராமங்களை காட்டி கொண்டிருக்கிறார், சில கூட்டம் ஜனங்களை குறித்து பாரப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். வாசல் திறக்கிறார், வாசல் திறக்கிறார், உன்னை தயார்படுத்துகிறார், உன்னை உந்தி தள்ளுகிறார். போ மகனே, போ மகளே, புறப்பட்டு போ. யார்கிட்டையும் சொல்லாண்டா, தனியா போ. நெகேமியா தன்னுடைய மிருகத்திலே ஏறி யார்கிட்டையும் சொல்லாம நகர சோதனை செய்தான், நகர சோதனை செய்தான். அதனால அவன் அந்த அலங்கத்தை கட்ட முடிந்தது. நீயும் போ, நீயும் போ. தனிமை என்று பாராதே, தனியா போய் ஒரு சுத்து சுத்திட்டு வா, ஜெபத்தோட சுத்திட்டு வா, அங்க வாசல் திறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆமென் சுவிசேஷ பாரம், சுவிசேஷ பாரம், சுவிசேஷ பாரத்தை ஆவியானவர் ஊட்டி கொண்டிருக்கிற நேரம், அக்கினியா இவன் ஆவியை தட்டி எழுப்புகிற நேரம். ஆமென். உலக சிநேகமும் சுவிசேஷத்தை பாரத்தை அழிச்சிருச்சு. இன்னைக்கு மறுபடியும் அந்த உலக சிநேகத்தை ஆண்டவர் அழிச்சு உனக்குள்ள சுவிசேஷ பாரத்தை எழுப்புறாரு, 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 எழுப்புறாரு. உனக்கு வசதி வந்தது தான் தப்பு. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உன்னை வெளியே இறங்க விடல, வசதி உன்னை வெளியே இறங்க விடல. இன்னைக்கு கர்த்தர் அந்த உள்ளத்துல குடிகொண்ட வசதியை உடைக்கிறாரு. ஆமென். உள்ளத்துல குடியேறின ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை உடைக்கிறாரு. எஸ், இருதயம் திறந்து, இருதயம் திறந்து. ஏசப்பா, ஏசப்பா, உங்களுக்காக பயன்படணும்ப்பா, ஆத்மாக்களுக்கு இயேசுவை சொல்லணும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை சுற்றி இருக்கிற கிராமங்களில் சபை கட்டப்படணும், சபை கட்டப்படணும், வீட்டு கூட்டங்கள் ஆரம்பிக்கப்படணும். ஆமென், ஆமென். வாரந்தோறும் கூட்டம் நடக்கணும், கர்த்தரை துதிக்கிற துதி எழும்பணும். ஹல்லேலூயா. சாத்தான் கோட்டைகள் உடைக்கப்படணும், கர்த்தருடைய சபைகள் கட்டி எழுப்பப்படணும். கிராமத்தில் நீங்கள் யாரை வச்சிருக்கீங்க அவங்களை எழுப்புங்க, அவங்களே எழும்பி வரட்டும், சபைக்கு இடத்தை தரட்டும், கட்டடம் கட்ட அனுகூலமாய் நிக்கட்டும். அப்படி யாரை தெரிந்து கொண்டிருக்கிறீங்களோ அவர்களை எங்களோடு தொடர்பு படுத்துங்க, ஆவியானவர் தொடர்பு படுத்துங்க, ஆவியானவர் கிரியை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தர்ம சகாயம் செய்யும்படியாய் ஏழைகள் மேல் பாரத்தை தாரோ. ஏதேனும் உதவிகளை நான் ஏழைகளுக்கு செய்யும்படியாய் என் உள்ளத்திலே இடைபடுவீராக நாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுப்புதலுக்காய் ஜெபிக்கணும். இந்தியா கெட்டு போய்கொண்டே இருக்கிறது. இந்தியாவின் ரட்சிப்புக்காக, இந்தியாவின் விடுதலைக்காக நான் ஜெபிப்பேன், நான் ஜெபிப்பேன். அடுத்த வருஷம் பார்லமெண்ட் எலெக்ஷன் வருகிறது, அதுக்காக இப்பொழுதே ஜெபிப்பேன், இப்பொழுதே ஜெபிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. நாம் விண்ணப்பித்த காரியங்கள் மேல் ஆவியானவர் அசைவாடும்படியாய் ஒரு விசை கூட நல்ல கரங்களை தட்டி ஆவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை மட்டும் பேசி ஒரு புதிய கிரியை பெற்றுக்கொள்ளுங்கள், ஒரு புதிய கிரியை பெற்றுக்கொள்ளுங்கள், ஒரு புதிய ஆவியானுடைய கிரியை பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இதயம் திறந்து, நல்ல வாயை விரிவா திறந்து, உன் அபிஷேகத்தில் நிறைந்து. ஜீசஸ், ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஆம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள இருக்கிற கட்டுகள் உடையட்டும், சிந்தனையில் ஆவியில் இருக்கிற கட்டுகள் உடையட்டும், சரீரத்தில் இருக்கிற பலவீன கட்டுகள் உடையட்டும், வியாதி கட்டுகள் உடையட்டும். க்ளோரி, 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 க்ளோரி. நான் இயேசுவுக்காய் பயன்படுவேன், இயேசுவின் விசுவாசிகளுக்காய் பயன்படுவேன், அவிசுவாசிகளுக்காய் பயன்படுவேன். சபையாக பயன்படுவோம், சும்மா இருக்க மாட்டோம், சும்மா இருக்க மாட்டோம், ஓய்ந்திருக்க மாட்டோம், எழுந்து செயல்படுவோம். சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசப்பா, சும்மா இருக்க மாட்டோம்ப்பா, எழுந்து செயல்படுவோம். எங்களை செயல்படுத்தும் ஆவியானவரே. ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் இயேசு நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்தரிப்போம். பிதாவின் திருமுகம் நம்மேல் பிரசன்னமாயிருக்கிறதற்காய் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம். பரிசுத்த ஐக்கிய ஆராதனையாக சில ஊழிய வட்டங்கள், பல சபைகள், பல தேவ மக்கள் ஒன்று சேர்ந்து உங்களை ஆராதிக்க, துதிக்க, பாட, சாட்சிகளை சொல்ல, ஊழியங்களை பற்றி சொல்ல, எங்கள் ஜீவியங்களுக்கும் உங்கள் ராஜ்யத்துக்கும் பிரயோஜனமான வார்த்தைகளை பேச கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவர்களுடைய வாழ்வில் என்ன தேவைகள், என்ன பாரங்கள், என்ன கட்டுகள், இயேசுவின் நாமத்தில் அது இப்பொழுது மாறட்டும். விடுதலையோடு புறப்பட உதவி செய்யும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும், கஷ்டங்கள் மாறட்டும். அதே போல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றும் நாதா, ஊற்றும் நாதா. கர்த்தருடைய ஊழிய அழைப்பை பெற்ற பிள்ளைகள், வாலிபர்கள், குடும்பங்கள் எழும்பி வரும்படியாய், முழு நேரமாய் கர்த்தருடைய சேவை செய்யும்படியாய் எழுப்பும் ஆண்டவரே. எல்லா கிரியைகளையும் கர்த்தர் செய்யும். கிராமங்கள் எல்லாம் சந்திக்கப்படணும், இயேசு அறிவிக்கப்படணும், ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம் பெருகணும். தர்மபுரி இயேசுவுக்கு என்று சொல்வது சீக்கிரமாக எங்கள் கண் முன்னால் காணணும். ஆண்டவர் கிரியை செய்யும். பாஸ்டர்ஸுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாஸ்டர் துரைமணி அவளுக்காய், குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். பல்லாண்டுகளாய் ஒரு தரிசனத்தோடு இந்த பகுதியில் கொண்டு வந்து வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தீர்க்காயுளும் சுகபலனும் கொடுத்து அவருடைய ஊழிய சேவை, மருத்துவ சேவை, கல்வி சேவை எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். குறிப்பாக அவர் சொன்ன வார்த்தைகளை நீர் நிலைப்படுத்தி அந்த இடங்களில் ஆலயங்களை மகிமையாய் கட்டுவதற்கு தேவையான எல்லா நன்மைகளை பரத்திலிருந்து தந்தருளும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லாவற்றையும் நடத்தித்தாரோம். ஏற்ற மேய்ப்பர்களையும் அந்த இடங்களுக்கு எழுப்பித்தாரோம். ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாய் கிறிஸ்துவின் சந்ததி எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அப்படியே வட்ட போதகர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அவர்களுக்குள் விசேஷித்த கிரியை செய்து ஆண்டவரே இன்னும் வல்லமையான பாத்திரங்களாய் நல்ல சுகத்தோடு, பலனோடு, சந்தோஷத்தோடு, விடுதலையோடு ஊழியங்களை செய்ய ஆசீர்வதியும். குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. எல்லா ஊழியர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து இந்த ஊழிய தரிசனங்களோடு இறங்கி செயல்பட, மக்களை செயல்பட வைக்க விசேஷித்த கிருபை எல்லாருக்கும் தரணும்ப்பா. பரிசுத்தாவியானுடைய அந்த கிரியைகள் உள்ளங்களில் எப்பொழுதும் எழும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சோர்வுகள், தளர்வுகள், வியாதிகள், பலவீனங்கள் ஒன்றும் தடை செய்யாதபடி பலப்படுத்தும், பயன்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாச குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. இந்த கன்வென்ஷன் அவளுடைய வாழ்வில் பல புதிய வாசல்கள் திறப்பதற்கு ஏதுவாக, ஆமீன், புதிய காரியம் நடப்பதற்கு ஏதுவாக, அறியாததும் எட்டாததுமான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக, நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் மேலாய் அனுபவிக்கத்தக்கதாய் ஆசீர்வதியும். மதிய உணவை ஆசீர்வதியும். இந்த உணவு விஷயங்களில் சம்பந்தப்பட்ட மக்கள், கொடுக்கிறவர்கள், சமைக்கிறவர்கள், பரிமாறுகிறவர்கள், உதவி செய்கிறவர்கள், முன்னின்று நடத்துகிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இங்குள்ள அரேஞ்ச்மெண்ட் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். இரவு கூட்டத்திலும் வல்லமையாய் கிரியை செய்யும் அப்பா. இரவு கூட்டத்திலும் இங்கே திரளான ஜனங்களை கூட்டி சேர்ப்பீராக தகப்பனே. அபிஷேக ஆராதனை, ஞானஸ்நான ஆராதனை பொறுப்படும், ஆசீர்வதித்து நடத்தும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழி நடத்துதலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த தர்மபுரி, பாப்பாரப்பட்டி, பெண்ணாகரம் மற்றும் தர்மபுரி தரிசனத்தை உடைய ஒசூர், ஈரோடு எல்லா ஊழியங்களும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.